அந்த நாளுக்காக நாங்கள் காத்து அந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே நாங்கள் தாராளம் செய்வோம். மன மகிழ்ச்சியோடு போய் தாராளம் செய்வோம். இந்த உலகம் மாயையாக இருக்கிறது. சூழலில் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனுஷனுடைய மனதெல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாமே மாறி போகிறதா இருக்கு. சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறதென்று அவன் அதிகமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எங்களுக்கு நீ கொஞ்ச காலம் நான் வைத்திருக்கிறேன். இந்த நாளையில நான் உனக்கு ஆராதனை செய்ய உனக்கு என்று சேவை செய்ய எங்கள் அனைவரை நீ பயன்படுத்த வேண்டும். நான் சொல்கிறோம் இந்த பொருளாத உலகத்திலே ஆண்டவரே நீ எனக்கு துணையாக இருப்பதற்காக சொல். நான் மரணங்களில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரே என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் கேட்டாரே. ஒரு நாளிலே அக்கறையிலே நான் உன்னை காண்போம். நீரின் சூரியன் இந்த நேரம் உதிக்கிறோம். அப்பொழுது நான் வெளியே புறப்பட்டு கொடுத்த கண்களைப் போல வளர்வோம். நீங்கள் இதை செய்ய நாளிலே துன்மார்க்கர்கள் உள்ள காலங்களிலே சாம்பலாக இருப்பார்கள். நீ சொல்லியிருக்கிறேன் அவிதமான ஒரு நாள் வரப்போறதுக்காக சொல். அந்த பேரடைஸ் நீ ரீகெயின் பண்ண போறதுக்கு எங்களுக்கு அதை மறுபடியும் தரப்போறதுக்காக சொல்றேன். இந்த கடைசி காலத்தில் பரப்புல தூதனாக இறங்கி வந்து அந்த டைட்டில் நீர் எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக சொல்றேன். நாங்கள் எங்களுடைய பேரடைய காணத்தக்கிறாங்க. அந்தவரே எங்களுக்கு திரும்ப தந்ததுக்காக நமக்கு சொல்றோம். அந்தவரே நாங்கள் எங்கே இருந்து வந்தோமோ அந்த இடத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீர் எங்களுக்கு அந்த வழியை உண்டு பண்ணியிருக்கோம். ரத்தத்தின் மூலமாக அந்த வழியை உண்டு பண்ணியிருக்கி இப்பொழுது ஆண்டவரே நீ உண்மை எங்களுக்கு அன்பை பண்ணு திரை நீக்கி உண்மை வெளிப்படுத்துகிறேன். இப்பொழுது உங்களுடைய வார்த்தையிலே அன்றைய மறைந்திருக்கிற நாங்கள் திருசுதை காணத்தக்கிறாங்க. எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமா சொல்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறேன் என்று சொன்ன கருத்தை இந்த கடைசி காலத்தில் ஏழாம் தூதனை அனுப்பியிருப்பதற்காக சொல்றோம். அவருடைய செய்தியானது எங்கள் இரண்டாம் வரையைக்கு ஆயத்தப்படுத்துகிறதாக இருக்கு. அந்த செய்தியான எங்கள் ராட்சியை பெய்து கொண்டு வருகிறது. அல்லது அது எனக்கு பெர்ஃபெக்ட் பைத்தி பெர்ஃபெக்ட் லவ் அது கொண்டு வருகிறதாயிருக்கு. நாங்கள் அந்த வார்த்தையை நாங்கள் நேசித்து அதை கட்டிக்கொள்ள உதவி செய்யும். உங்களுடைய ஆவியினாலே எங்களுடைய இருதயமாக பலகையிலே எழுத வேண்டுமா செய்திக்கிறோம். அப்பொழுது நாங்கள் வாசிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும். ரத்தாவே இந்த நாள் காலத்தில் செய்திக்கு எங்களை நிறுவனங்களாக நீ மாற்றுகிறாய். எங்களை காண்பவர்கள் உண்மை காணத்தக்கிறாய். உங்களுடைய வார்த்தையை படிக்கத்தக்கிறாய். எங்களுடைய லாயத்தனை தெஸ்டிமோனியாக நீ மாற்றுகிறோம். எங்கள் வழக்கில் எரிந்து பிரகாசிக்கின்றோம். அநேகர் எங்கள் வெளிச்சத்திலே கழிவுற வச்சு மலை மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் என்று சொல்லியிருக்கிறேன். ரத்தாவே இந்த பட்டணத்தை இந்த சபையை நோக்கி அநேகர் வந்து வார்த்தையை சுற்றில ஐக்கியப்பட இயேசுவே நீ கிருபித்தார். அந்த மாநில மனதால் போயிட்டிருக்கிறவருடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் தியானிக்கப்படுது. அவருடைய ஊழியத்தை குறித்து நாங்கள் தியானிக்கப்படுது. எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறோம். அந்த தீர்க்கதரிசியோடு இந்த கிரியை நடப்பித்த தேவன் இந்த மனவழ்ச்சியோடு கூட இருக்கு அதே கிரியைகளை நடப்பித்து இது அந்த வெளியகமான காட்சியாக இராது. ஆனால் அதே கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிறது. நாங்கள் மனதில் உங்களோடு கூட ரிலேஷன்ஷிப் கொள்ள வைக்கிறார். உங்களோடு நாங்கள் ஒரு அனுபவத்தை பெறும்படியாக கிருபை தருகிறார். இப்பொழுது உடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது நீதான் எங்களோட பேசுகிறாங்க. எல்லா துதிகரம் அங்கே உண்மையை செலுத்துகிறோம். கத்ரா இயேசு நாம் வேண்டி கொள்கிறோம். ஆமென். கத்ரா இயேசு நாம் என்பதாக நாளிலே அவர் சத்தாத்திரிக்கா ஒழித்துக்கு போய் தேதி வரும்பொழுது எளிதமாக அவர் வந்து அந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்ட கர்த்தர் அவருக்கு தரிசனத்தை கொடுத்து எப்படி சுகமாக்கினார் என்பதை குறித்து நம்ம தியானிச்சோம். 1951 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்பொழுது 1952 என்ன நடந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். பிரணாம் வந்து வியாதிப்பட்டு கர்த்தர் சுகத்தை கொடுத்ததுனாலே அதிக பலவீனமாக காணப்படுகிறார். ரெண்டு நாள் ஜோன் ஆயிடுச்சுன்னா 4 வீக்னஸ். அந்த பழைய ஸ்ட்ரென்த் வர்றதுக்கு அது கூட கொஞ்சம் நாடாகும். அதே போல் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய தூதன் வந்து அவருக்கு தரிசனத்தை கொடுத்து அற்புதமாக சுகத்தை கொடுத்தார். கர்த்தருடைய ரிசல்ட் எல்லாத்தையும் பொய்யாக மாறுபடியாக செய்தார். அதே கர்த்தருக்கு மாறாதவர்கள் டாக்டர் ரிப்போர்ட்டை எல்லாத்தையுமே அவர் மாற்றி போடுவார். ஆமே அதிகமாக அவருக்கு சுகம் கிடைத்தாலும் சரீரத்திலே அதிக பலவீனங்கள் இருக்கு. 4 அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கு. இல்லையாக 4 ரெஸ்ட் எடுக்கும் பொழுது இன்னும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் வாஞ்சிக்கிறார். அவருக்கு டெம்டேஷன் ஏற்படுகிறது.
டெம்டேஷன் என்றால் ஆவி வழிநடத்தல் இல்லாதபடியில் நாம் தன்னுடைய சொந்த இசத்தின்படி காரியங்களை செய்ய சோதன போதவர் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அல்லது நாங்கள் பல இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுறோம் சொல்கிறாங்கல்லாம் அவங்களுடைய சொந்தமாக ப்ரோக்ராம் போடுது. இப்போ இன்னும் இங்கே போனோம் அடுத்த மாதம் அங்கே போகணும் இவங்கெல்லாம் அவங்களுடைய ப்ரோக்ராம் போட்டு போடுவாங்க. ஆனால் பிற திறனாளுடைய மினிஸ்ட்ரி அப்படி இல்லை. கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்கிறாரோ பசுக்காவி வழி நடத்தல் இருந்தால் தான் அவங்க இடத்துக்கு போவார் அவளைய அல்லது போக மாட்டார். ஏற்கனவே அவங்க சவுத் ஆப்பிரிக்காவில் அந்த இந்த மினிஸ்டர்ஸ் வந்து இருந்த ஊழியக்காரர் வந்து அவரை வந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு அப்பால் வழி நடத்தும் பொழுது அதனால் அவரை பாதிப்பை அவர் அறிந்திருந்தார். இதனால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பார். இப்பொழுது பாசுவத் என்ன சொல்கிறார் அந்த 1952 வருஷம் ஏப்ரல் மாதம் ஃப்ரெட் பாசுவத் சென்ஜிங் ப்ரொஃபஸர். என்ன சென்ஜிங் ப்ரொஃபஸர்னா பால்டிமோர் என்ற இடத்துல பெரிய ஆடிட்டோரியம் ரொம்ப பெரிய ஆடிட்டோரியம் 10,000 பேர் அதில் உட்காரலாம். 500 ஊழியக்காரங்க வந்து அந்த கூட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கே நீங்கள் செய்தி கொடுக்க வர வேண்டும். தட் இஸ் பேப்டிஸ் ஃபுல் காஸ்பல் இவ்விதமான எல்லா சாபத்து மக்களும் அந்த கூட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும்பொழுது என்ன சொன்னார்னா அப்படியா பெரிய ஆடிட்டோரியமா நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னு உடனே ஒய்யே அவர் சொல்லுவார். நீங்கள் ஒரு சாபனை போதாக்கா உடனே சொல்லிடுவார் பசுஜாதி பிறாரு என்ஜாய் பீச் இருந்ததுதான் உங்களாக பிரசங்கம் கூடாங்க உடனே போயிடுவாங்க அப்படி சொல்லலை. If God tells me to go there, then that's where I want to go. கர்த்தர் என்னை போக சொல்வார் என்றால் நான் அங்கே போவேன். பட் so far, I don't feel led to go பட்லிமோ. ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் என்னை வந்து அந்த பட்லிமோருக்கு இடத்துக்கு போகும்படியாக எனக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதன் பின்பு கூட்டத்தினுடைய மேனேஜர் ஏன் பாஸ்டர் நீங்கள் புசத்தை வாசிக்கும் பொழுது அந்த பாக்ஸர் இருக்கிறத குறித்து நீங்கள் வாசிக்கீங்க. அந்த ஏன் பாக்ஸர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு பல இடத்துலேருந்து அழைப்பு வருது ஹேமன் சயன் சிகாகோ பேத்தன் கிரீக் மின்னாபோலிஸ் சான் பிரான்சிகோ இந்த இடத்துலாம் அவங்களுக்கு அழைப்பு வருது நீ பேசும்படியாக அழைப்பு வருது நான் எல்லா கூட்டத்தையும் நான் வந்து ஒழுங்கு பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இதில் தானே என்ன சொல்கிறார் என்றால் லீவிங் சார் இந்த நேரத்தில் எனக்கு வழிநடத்தல் இல்லை. பாக்ஸர் என்ன சொல்கிறார் என்றால் அப்படியானால் சிகாகோ போகலாம் They have got a large arena waiting for you there. அங்கே பெரிய வந்து ஒரு அரீனா இருக்குதுலாம் பெரிய ஆடிட்டோரியம் அதுதான் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது. அது நல்லா தான் சொல்றது நல்லா தான் தெரியுது. ஆனால் நான் வந்து அங்கே போறதுக்கு கர்த்தர் வழி நடத்தல இல்லை நான் கர்த்தர் வெயிட் ஆகிறேன் கொஞ்சம் காத்திருக்கலாம் என்று சொல்லுங்க. அவருடைய மனைவியை கூட்டி கொண்டு அவர் பிளானிட்டோரியம் போகல. நீங்கள் நிறைய பேர் பிளானிட்டோரியம் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு நாள் அந்த பிளானிட்டோரியம் போய் பார்த்தேன். அடையாளம் இருக்கு அந்த பிளானிட்டோரியத்தில் சூரிய நட்சத்திரங்கள்னா எப்படி அந்த நட்சத்திரத்துக்கு போனாங்க சந்திரனுக்கு எப்படி போனாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வானமண்டலத்துள்ள அந்த கிரகங்களை குறித்து ஆன காட்சிகள் வந்து அடையாளம் இருக்கிறது. அது பேர் பிளானிட்டோரியம். அமெரிக்காவிலேயும் பிளானிட்டோரியம் இருக்கிறது. இவர் தன்னுடைய மனைவியை கூட்டி கொண்டு அந்த பிளானிட்டோரியத்தில் போய் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பசுத்த ஆவியார் என்ன சொல்கிறார் என்றால் ஸ்டே அவுட் ஆஃப் சிகாகோ ஃபார் நவ் Can aside to Hanan and Sion. நீ வந்து சிகாகோவுக்கு போகாத ஹேனன் அண்ட் சயனுக்கு எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு கத்த சொல்லுங்க. ஒரு காலத்துக்கு அவர் தெரிவிக்கிறாரு ஜபத்தில் வைக்கிறாரு ஆனால் ஏற்ற வேலை வரும்போது பதில் கொடுக்குறாரு நம்ம விசுவாசிக்கிறோம். ஒரு காலத்தை நம்ம ஜபத்தில் வைத்தோம் என்றால் கர்த்தர் என்ன அதை மனசில் வச்சிருக்கிறாரு ஏற்ற வேலை வரும்போது நமக்கு பதில் கிடைக்கும். நீங்க எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறீங்களோ அதே மாதிரி ஆண்டவர் பதில் கொடுத்தார். நம்ம நம்முடைய சொந்த அனுபவத்தில் நாம் பார்க்கவே நான் தெரியல என்ன செய்கிறார் என்றால் பிரதர் பிரனான் என்ன செய்கிறார் என்றால் நீ வந்து ஹேலாண்டுக்கு போ நீ சிகாகோ போகாது அப்படின்னு கர்த்தர் சொன்ன உடனே அவர் வந்து ஹேலாண்டில் அங்கே கூட்ட ஆரம்பிக்கிறார்.
குறித்து ஆரம்பிக்கும் பொழுது என்ன செய்யறார் என்றால், சில நாட்களுக்கு முன்பதாக அவர் வந்து தரிசனம் காண்கிறார். என்ன தரிசனம் காண்கிறார் என்றால், அவர் பீச் ஹவுஸ் பீச்சில் வந்து ஷெட் போட்டு சில ஹவுஸ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து அங்க போனீங்கன்னா அந்த மாதிரி ஹவுஸ் இருக்குமா, அவங்க மனைவி அந்த ஹவுஸ்ல தங்கி இருக்கிறாங்க. திடீர்னு பயங்கரமான கடல் அலை வந்து அந்த குடிசையே கழுத்து போடும் போல வருகிறது. இதை பிரணா போய் காப்பாத்துங்க. அதன் மீது ரெண்டாவது சொப்பனம் வருகிறது. இதை பிரணா ஒரு பெரிய போட்ல இருக்கிற அந்த கலையை பார்க்கும் பொழுது கலை வந்து சின்னதா இருக்குது, ஆனா இந்த லேக் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இவர் இருக்கிற போட்டும் பெருசா இருக்கு. அற்புதம் ஒரு உமன் வர்றாங்க, ஒரு பெண் வருகிறார்கள். அந்த பெண்ணுக்கு என்ன ஹெட்டேக், பயங்கரமான ஹெட்டேக், தலைவலி இருக்கு. என்ன செய்யறாரு, நான் அம்மாக்காக ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு எல்லாத்தையும் விளக்கி சொல்லுகிறார். ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட், which is a messenger sent from God. தேவனிலிருந்து அனுப்பப்பட்ட செய்தியாளர் தான் அந்த ஏஞ்சலா இருக்கிறார். கர்த்தர் வந்து என்ன செய்யறாரு என்றால், அந்த எனக்கு அந்த வரத்தை கொடுத்திருக்கிறார் வியாதிகளை சுகப்படியாக. மோசைக்கு ரெண்டு வரங்கள் கொடுத்தது போல எனக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த அம்மாட்ட பேசிக்கே இருக்கிறார். கொஞ்ச நேரம் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், உனக்கு வந்து ஹெட்டேக் இருக்கிறது, நீ வந்து என்ன செய்யறார்கள், அது வந்து அந்த ஹெட்டேக் வந்து எதனால வந்தது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். யூ ஆர் ரீடிங் மை புக், நான் ரசத்துல பாக்குறேன், நீ என்னுடைய புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாட், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் என்ற புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறாய். தொடர்ந்து புஸ்தகம் ரொம்ப நேரம் வாசிக்க முடியல, நீ இந்த புஸ்தகத்தை வச்சுட்டா உனக்கு வந்து என்ன அந்த ஹெட்டேக் இருக்கிறது. எதனால ஹெட்டேக் வருதுனால அது வருது. கத்தனை டாக்டர் வந்து தவறா சொல்லி இருக்கிறாங்க, உனக்கு தவறா சொல்லி தவறான மாத்திரைகளை கொடுத்திருக்கிறாங்க. நீ வந்து கிறிஸ்டியன் சயின்ஸ் என்ற சபைக்கு போகிற, கிறிஸ்டியன் சயின்ஸ் சர்ச்சு, அந்த சர்ச்சியை போறத நான் போட பாக்குற, அந்த அம்மா சர்ச்சுக்கு போறதையும் பாக்குறேன். இப்படி தர்சனத்தெல்லாம் கண்டு சொல்லும் பொழுது அது உண்மையா நீ கையை வைத்து அப்படிங்கிற உடனே அவர் கையை வைத்துக்கிற வைத்தும் பொழுது அந்த லைட் சேக்க வருகிறது, பில்லர் ஆஃப் ஃபயர் வருகிறது, அந்த அம்மா மேல வருகிறது. கர்த்தருடைய சுகமாக்கி விட்டார். ஆமே. அடுத்தபடியாக இன்னொரு அம்மா வராங்க. அந்த மாதிரி சைனஸ் ட்ரபிள் இருக்கு. கலர் லேடி, கலர் லேடினா நீங்க எல்லோ பிளவுஸ் போட்டிருக்கிறாங்க. இதோ எல்லோ பிளவுஸ் போட்டிருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். சைனஸ் ஹெட்ஏக் இங்க இருக்கு. ஸ்டாண்ட் அப் யுவர் ஃபீட், எழுந்து நில்லு என்று சொல்றேன். அந்த அம்மா எழுந்து நிக்கிறாங்க. இதுல கத்தர் கத்திரத்துல அவர் ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ண உடனே அங்க சுகம் கிடைக்கிறது. அந்த கூட்டத்துல நிறைய ஸ்கெப்டிக் வந்திருக்கிறாங்க, சந்தேக பிரேரணையில் வந்திருக்கிறாங்க. இந்த பிரணாமுடைய அந்த வர கிரியை செய்யும் பொழுது அதை குறிச்சு கிரிட்டிசைஸ் பண்ண எந்த கூட்டத்திலையும் அந்த சந்தேக பேரவழியில இருப்பாங்க, அந்த ஸ்கெப்டிக் அங்க இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலும் தான் அந்த ஹேமர்ல வந்து ஒரு பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். டிவைன் ஹீலிங் எல்லாம் வந்து அதெல்லாம் குளிச்சு போச்சு. கர்த்தர் வியாதிகளை சுகமாக்கிறார், சுகமாக்கிறார் என்று சொல்றதெல்லாம் நமக்கு குளிச்சு போச்சு. அது வந்து என்ன செய்யறதால், அது ஒரு ட்ரிக்கா இருக்கிறது, ஜனங்களை ஏமாத்த ஒரு ட்ரிக்கா இருக்கிறது. இந்த மாதிரி அவர் சொல்லிட்டு போனனால அந்த ஊர்ல அந்த இடத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த தெய்வீக சுகத்தை குறிச்சு பல கோணத்துல அவனுக்கு சந்தேகம். ஏன்னா இந்த மாதிரி பேசிக்கொண்டு போயிருக்கேன். அங்க வருகிறவர்களுக்கு பெயர் கார்டெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவங்க வரும்பொழுது அவனுடைய வியாதி, அவனுடைய பெயர், இதெல்லாம் சொல்லும் பொழுது இதை ஸ்கெப்டிக் அங்கே இருந்தாங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க.
அந்த அதுல ஒரு ஏவரேஷன் ஆன மாதிரி அவனுடைய ஸ்கெப்டிக் எல்லாம் அவங்க போய்விட்டது. அல்லேலூயா. அவனுடைய சந்தேகம் எல்லாம் போய்விட்டது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றாலும் அங்கே வந்து அதிகமான அற்புதத்தை செய்த ஜனங்களுடைய விசுவாசமானது திருப்தி அடைந்தது. இது அநேக டிசைன்மெண்ட் அங்கே வந்தது. பெரிய பெரிய அற்புதங்களை அந்த ஹேமன்ல செய்த அதன் மீது அவர் பேட்டில் கிரீக்கு போயிருந்தார். கண்ணா கர்த்தருடைய தூதனார் என்ன சொன்னாரு, பேட்டில் கிரீக்கு நீ போவாதுன்னு சொன்னார். ஆனால் அங்கே கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிட்டாங்க. கூட்டத்தை ஒழுங்கு பண்ண உடனே அந்த கூட்டத்தில் வந்து அதிகமான அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இதனால பிரதர் கண்ணா என்ன செய்தார் என்றால் அவர் போய் ஜெபம் பண்ண போகிறார். மாலையில் போய் ஜெபம் பண்ண போகும்பொழுது அந்த விஷன் மறுபடியுமாக வருகிறது. நீ வந்து எங்கனோ டேன்ட்டு லெஃப்ட், நீ ரைட்டுக்கு திரும்பாத, நீ லெஃப்ட்டுக்கு திரும்பன்னு சொன்னேன், ஆனால் நீ செய்யலை. அவனால் கத்திர கிரியை செய்யலை. நீ வந்து மினியாபோலிஸ் போ. அந்த விஷன் அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் ஏற்கனவே கண்ட அந்த விஷன் அங்கே வருகிறது. டேன்ட்டு லெஃப்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இந்த டேட்டில் கிரிக் வந்து வெஸ்டில் இருக்கிறது. இப்பொழுது என்றால் அந்த கூட்டத்தை அவர் கேன்சல் பண்ணிவிட்டு அவர் எங்கே போகிறார் என்றால் அந்த மினியாபோலிஸ் இடத்துக்கு போகிறார். மிச்சிகன் மினியாபோலிஸ் என்ற தான் இடத்துக்கு போகும்பொழுது அதுதான் லெஃப்டில் திரும்ப வேண்டிய இடம். பேட்டில் கிரீக் காண்ட்ரரி டு த வில் ஆஃப் தி லார்ட். அது தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக இருந்தபடினாலே கர்த்தர் கிரியை செய்யவில்லை. அந்த ஹோட்டலில் போய் தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கும் பொழுது பாஸ்டர் மேனேஜர் சொல்கிறேன், நான் இவ்வளோ என்னையோட கூட்டத்தை கேன்சல் பண்ணிட போகிறேன். ஏன்னா அவர் ஜோதிக்கு சொல்கிறாரா, இன்னும் ஆறு நாள் கூட உணவு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து என்ன செய்யணும், நீ லெஃப்ட் சொல்லிருக்கிறார். நீ வந்து மேற்கு கிழக்கு நோக்கி போன்னு சொல்லியிருக்கிறார். இங்கே கூட்டம் ஒழுங்கு பண்ணியாச்சு. சில நாள் கூட்டம் நடந்து விட்டது. நைட்டில் வந்து கத்தர் தெரிஞ்ச அற்புதம் நடக்கலை. அதனால் அவன் ஜெபிக்கும் பொழுது கத்தர் அந்த விஷனை அவர் ஞாபகப்படுத்துறார். நீ வந்து எங்கே போகணும், நீ கிழக்க போக சொன்னால் நீ வந்து அங்கே போயிருக்கிறீ. அவன் பொழுது தெரிஞ்சால் அந்த பாசத்தை சொல்லப்படுது. சும்மா ஜோதிக்கு சொல்றாருன்னு சொல்லப்படுது. பின்பு அவர் சீரியஸாக தான் சொல்கிறேன், நாளிலிருந்து நான் கூட்டம் நடத்த போகிறேன். எல்லா கூட்டத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. என்னதானே அவர் தான் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார். நிறைய பாஸ்டர் சாபன பாஸ்டர்லாம் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. 14 சர்ச்சஸ் ஆதரவு கொடுத்துருக்கு. 14 சதம் ஆதரவு கொடுத்துருக்கு. இன்னும் 6 நாள் கூட்டம் நடக்கும். அப்படி இருக்கும்போது கட்டளை தூதனான நீ வந்து நீ கிடைக்க போன்னு சொல்லப்படுது. அவருக்கு அந்த விதமான தரிசனம் கொடுக்கும்பொழுது அதுக்கு கீழ்ப்படியலன்னா என்ன ஆகும், ஆத்ரியாவில் போயிட்டு பட்ட பாடுதான் அவருக்கு மறுபடியும் வரும். ஆத்ரியாவில் பட்ட பாடு வந்து அவருக்கு ஒரு பெரிய பாடம் ஆகி போச்சு. அதை சைடு அந்த லேக், இந்த மிச்சிகன் லேக்குக்கு அடுத்த சைடில் இருக்குதானே, அந்த இடத்துக்கு மினியாபோலிஸுக்கு போக வேண்டும். இதை வந்து என்ன செய்யறான்னால் அந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அவர் வந்து வேதனைப்பட்டார். எப்படி நாங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னே, கூட்டம் தொடர்ந்து நடக்கும் சொல்லிட்டேன்னே, நீங்கள் வந்து திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம், அப்படி பைபிளில் போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறேன். எப்படி ஒரு கூட்டத்தில் வாக்கு கொடுக்குறேன், பேசிட்டு வாக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்கு மீறலாம், பைபிளில் அதே மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது எதற்கென்னா பைபிளில் இருக்குன்னு சொல்கிறார். அது பிலிப்பு வந்து சமாரியாவில் பெரிய அற்புதங்களை ஏற்படுத்துகிறார். அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். அவிதமான ஒரு அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வனாந்திர திசையாக போ அப்படின்னு சொல்லும் பொழுது, அவன் வனாந்திர திசையாக போகும் பொழுது ஒரு மனுஷன் கந்தேகாருடைய மந்திரி ஒசத்தை படிக்க கொண்டு போறார். ரத்தத்தில் போயிருக்கும் பொழுது அவங்ககிட்ட வந்து இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லும் பொழுது அவன் ஞானஸ்நானம் பெற்றான், கர்த்தர் அவனை கொண்டு போய்விட்டார். பெரிய பண்ணுகிறார். இந்த எழுப்புதலை விட்டு விட்டு இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வருகிறாங்க. நீ இதை விட்டுட்டு
ஒரு மனுஷனுக்காக போக சொல்றேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றதை கீழ்படிதான், கர்த்தருடைய தூதனான சொல்றதை ரதத்தோடு சேர்ந்து கொள், ரத்தத்தோடு அவன் சேர்ந்து கொள்ளும் பொழுது ஏசாயா 53 அர்த்தத்தை அவன் வாசித்துக் கொண்டு போகும் பொழுது அவனுடைய அர்த்தம் தெரியல. அவன் சொல்றான், இப்பொழுதுதான் வேதவாக்கி நிறைவேறியது, கர்த்தர் மனுஷனாக வந்து இயேசு என்ற நாமத்துல வந்து அவர் கல்வாரியில மறித்தார், அதுதான் 53 அழிவுகிறது. 3rd நாளில் வீட்டு வந்தார், நாங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். சொன்னோட விசுவாசிதான், ஒரு சோதுக்காக பெரிய இதயவில் விட்டுருப்போம். பைபிள் இருக்கு, பல சாப்பிட போறது பைபிள் நல்லா தெரியாது, நல்லா தெரியாது. அவங்க நிறைய படிச்சிருக்கலாம் செய்யறாங்க, பைபிளை பல முறை படிச்சிருக்கிறாங்க. சூழ்நிலை வரும்போது எது சூட்டபிளா மாறுது தெரியாது, அதை பொறுத்து தெரியும். அவங்க பைபிள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, யூதர்கள் பைபிள் நிறைய படிச்சிருக்கிறாங்க, அங்க இயேசு கிறிஸ்து வார்த்தையின்படியே வந்திருக்கிறார், அதை அவங்க காண தவறிச்சாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில பைபிள் வசனம் எங்க நிறைய இருக்குது, நம்ம காண தவறிவிட்டா நம்ம பைபிள் படிச்சு அது நமக்கு என்ன பிரயோஜனத்தை ஏற்படுத்துது? இவர் பெரிய போதகர் தான், ஆனாலும் அவருக்கு தெரியல பைபிள்ல இருக்கா, பைபிள்ல இருக்குது. அப்பொழுது அவர் பைபிள் வேலை சுத்த கோட் பண்ணுறார். என்ன சொல்லுறார், வீட்டுக்கு அழைத்த ஒழுங்குபடுத்தும், நாளைக்கு நீ மறித்து போவீங்க சொல்லும் பொழுது அவன் ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மறுபடியும் அந்த தீர்க்க தரிசி வந்து நீ சாக மாட்டே 15 ஆண்டவர் கூட்டி கொடுத்தாரு சொல்றாரு. அதே போல ஆண்டவர் மாற்ற கூடாதா? அந்த மாதிரி இந்த போதகர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், கன்ஃபர்மேஷன் செட் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் ஹியர் டு ப்ரூவ் தட் இஸ் தி ரைட் திங் டு டு. பரிசுத்த ஆவியார் என்ன சொல்லுகிறார் என்றால், நீ வந்து சரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னது சொல்ல மாட்டேன். சொல்லும் பொழுது அவர் சொல்லல, அவர் மேல அந்த லைட், அந்த பேசி கொண்டு கும்பிடு அந்த பாஸ்டர் மேல அந்த லைட் வருது, பிள்ளரா ஃபயர் வருது, பிள்ளரா ஃபயர் வர சொல்ல அவர் மனசுல அப்படி நினைக்கிறார். அவர் மனசுல நினைக்கிறார், எஸ்ஐக்கியா தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் வந்து மாத்தினாரு, அதே போல உங்களுக்கு ஆண்டவர் மாத்தக்கூடாதான் நீங்க அப்படித்தானே நினைக்கிறீர்கள் சொல்ற. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதனால வந்து என்னன்னா, நான் அங்க போறதுதான் கர்த்தருடைய சீக்கிரம் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சார்கள் அன்றைக்கு ராத்திரியில பிரதர் பேர் சொல்லுகிறார், உங்களை வாரி நான் தான் நேசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார் என்றால், கூட்டத்தை இன்னையோட முடிக்க சொல்லுகிறார். கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்படியாதனால அதிகமான பாதிப்புக்குள்ள வந்தது. எனக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்பிச்ச, இப்பொழுது இந்த கூட்டத்தை க்ளோஸ் பண்ண சொல்லுகிறார். நீங்க வந்து வேற போதுகளை வச்சு எழுப்புதல் பிரசங்கத்தை பண்ணலாம், கூட்டத்தை கேன்சல் பண்ணலாம். நீங்க ஒரு நல்ல போதகளை வச்சு சபையாந்து எழுப்புதல் அடைய ஹீலிங் வேண்டாம், எழுப்புதல் அடைய பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கூட்டத்தை கேன்சல் பண்ணாங்க, வேற பிரீச்சரை வச்சு பிரசங்கம் பண்ணாங்க. ஆமே. இப்பொழுது 1953 1953 பிரதர் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய மனைவி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது லஞ்ச் இன் டவுன் டவுன் கே, அப்பொழுது 6 வயசு ஒரு பெண் வந்து ஒரு குழந்தை வந்து அவரை பார்த்து சிரிக்குது. அந்த ஹோட்டல்ல அதே இருக்குது, அவங்க அம்மா அப்பா கூட வந்திருக்குது. அது பிரதர் பிரணாம் பார்த்து சிரிக்கும் பொழுது பிரதர் பிரணாம் சிரிக்கிறார், இது கையை ஆட்டுது, பிரதர் பிரணாம் கையாட்டு. அப்பொழுது அந்த பொண்ணு என்ன செய்யறது என்றால், அம்மா அப்பாவை சேர்த்து பிடிச்சு எழுதுகிட்டு பிரதர் பிரணாண்ட வரும். பிரதர் பிரணாண்ட வரும் பொழுது பிரதர் பிரணாம், டு யூ ரிமெம்பர் மீ, நீ என்ன வந்து உனக்கு ஞாபகம் இருக்குதா என்று கேட்கும் பொழுது, நோ ஐ டோன்ட் பிலீவ் யூ, ஐ டு, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது. உங்க கூட்டத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக எங்களுடைய அம்மா அப்பா கூட இருந்தாங்க, ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய கண் பாதிக்கப்பட்டது. இதை நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்ணு சுகம் ஆயிடுச்சு. ஃபாதர் வழக்கி சொல்றாங்க, இதே போல உங்க ஆக்சிடென்ட்ல கண் பாதிக்கப்பட்டு டாக்டர் சொன்னாங்க சீக்கிரமா கண்ணு வந்து பாதை இழந்து கண்ணு கெட்டு போகும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கார்ல பின்னால வச்சு கொண்டு வந்தேன், அப்பொழுது நீங்க வந்து கூட்டத்தை முடிக்க வேண்டிய நேரமா இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஜெபசன்ல வந்து ஜெபசன் பெயில வந்து ஜெபிக்கும் பொழுது சில நாட்களுக்குள்ளாக என்னுடைய குழந்தை வந்து நல்ல சுகமாயிட்டு
உடனே அந்த ஃபோன் இந்த கண்ணு தான் இருக்குது, இந்த கண்ணு தான் பேசு, மறுபத்தில் இந்த கண்ணு இல்லை இந்த கண்ணு பாருங்க. அதுக்கு பாருங்க ரெண்டு கண்ணு ஒண்ணு போதே மாறி இருக்கு. அளவு எது சுகமானது எது சுகம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டு கண்ணு பெர்ஃபெக்டா. அப்பா சொல்றாரு இந்த கண்ணு தான், நீ தப்பா சொல்றா, இந்த கண்ணு தான் பாதிக்கப்படும். ஏன்னா ரெண்டுமே பெர்ஃபெக்டா இருக்கு, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாம இருக்கனால அந்த பெண்ணுக்கு வந்து எந்த கண்ணு அடிபட்டுச்சிங்கன்னே தெரியல. கர்த்தர் அமிதமாக அங்க சுகத்தை கொடுத்தார். மே மாசம் 1953 அவர் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நடக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு சாதன போதகர் வந்து தன்னுடைய சதையில சேலஞ்சு பண்ணுகிறார். இவை ஈலாம் கிடையாது, தெய்வீக சுகப்படுத்தல்லாம் கிடையாது, டாக்டர் போனாதான் சுகம் கிடையாது. தெய்வீக சுகம்லாம் அது வந்து அமோசர காலத்துல உள்ளது. இப்பெல்லாம் ஆண்டவர் எதுவும் சுகத்தெல்லாம் கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் வந்து போய் ஏமாத்துனாரு. யாராவது பெண்ணாய் கூடத்துல போய் எனக்கு சுகமாச்சு சொல்லி என்ன நிரூபிச்சிங்கன்னா $1000 அப்படின்னு சொல்லு கொடுத்து இவ்விதமாக ஒரு பத்திரிகையில அறிக்கை விட கொடுத்து இதை ரெண்டு பேர் அங்க வந்தாங்க. கர்த்தர் வந்து என்ன செய்தார் என்றால் அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரு அம்மாவுக்கு கேன்சர்ல இருந்து சுகம் கொடுத்துருக்கிறார், இன்னொருத்தர் வீல் சேர்ல இருந்து நடந்துருக்கிறார். நடக்க முடியாத வீல் சேர்ல இருந்தவங்க எழுதி நடந்தது. இப்ப ரெண்டு பேர் நினைச்சாங்கன்னா அவங்களோட போய் நான் வந்து வீல் சேர்ல இருந்தேன், பெண்ணா ஜெயிச்சார், நான் நடந்தேன், இதான் எனக்கு கேன்சர் இருந்தது, ஸ்பென்ட் 20 இயர்ஸ் இன் வீல் சேர், 20 வருஷம் வீல் சேர்ல இருந்தேன், ஆனா கர்த்தர் என்ன நடக்க வச்சேன். இதான் என்ன செஞ்சால் இவ்விதமாக அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா இப்ப ஏன்ட்ட பணம் இல்லை, அது ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்குது, அங்க போய் நான் வந்து அதை போய் நான் பேர்ல போய் அங்க இருந்து நான் எடுத்து வரேன். அடுத்த நாள் கேட்டாச்சுன்னா அவன் கதையை மாத்திரான். நான் வந்து கையை வந்து ஒரு கை வெட்டுப்பட்ட ஒரு கேரை கொண்டு வரேன், அவர் வந்து ஜோம் பண்ணி சரியாயிடும் அப்படின்னா $1000 பாருங்க. சாதன போதை வந்து சேலஞ்சு பண்ணி அங்க முடியல. என்ன சொல்லுறாரு இப்படி நிறைய பேரை கொண்டு போவோம், $1000 கொடுக்கும் அதை விசாரி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவன் கதையை மாத்திட்டான். அவங்க மென்டல் டிபிசியன்சி இருக்கு. நீ கிறிஸ்துவானால் நீ இறங்கி வாங்கி இயேசு கிறிஸ்து பார்த்து சொன்னாங்க. எவர் வந்து அந்த பலத்து இழந்து பண்ணதுக்கெல்லாம் சொல்றான், நீ உன்னை என்னை சிலுவிலிருந்து இறங்கி வரப்படணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவன் கர்த்தரை பரியாசம் பண்ணுறவளா இருந்தாங்க. ஜூன் மாசம் 1953 அவன் வீட்டுல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சாச்சுன்னா வீட்டுக்கு போனா 30 கார் அவன் வீட்டுக்கு தான் வந்துச்சு. 30 கார்ல இத வியாதிய சிறப்பு ஜெபிக்க வந்திருக்காங்க. ஆம்புலன்ஸ் கூட எந்திரிக்குதான் தகவல் நேசிக்கிறார், ரெஸ்ட் கிடையாது. இத மாதிரி ஒரு ஊழியக்கார உலகத்துல இருக்கு. ஒரு நிமிஷம் அவருக்கு ரெஸ்ட் கிடையாது. அடிக்கடி வியாதி சொல் வருவாங்க. அவர் ஜனங்களை நேசிப்பதனால அவளை துரத்த முடியாது. நைட்ல வந்து தாய்மார்கள் குழந்தை தூக்கிட்டு வருவாங்க, குழந்தை ஒரே அழுகுது, இந்த குழந்தைக்கு வந்து என்றால் சீக்கிரம் இருக்குது, இப்படியாக வருவாங்க, கேன்சர் பேஷண்ட் வருவாங்க, இப்படி எல்லாரும் வந்து அவருக்கு ரெஸ்டே கிடையாது. அவர் மனைவி இவங்கெல்லாம் சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். இவ்விதமாக என்ன செய்யறாரு என்றால் அவர் வந்து வீட்டுல தங்கி இருந்தாலும் ரெஸ்ட் எடுக்க முடியல. கொஞ்ச நேரம் கிடைச்சது வீட்டுல நிறைய வீட்டுக்கு பின்னால நிறைய புல்லு வளர்ந்துருக்கு. அவரு வந்து மவுலி மிஷினை வச்சு அந்த புல்லை கட் பண்ணுவார். புல்லை கட் பண்ண மிஷின் இருக்குது, அப்படி உங்களுக்கு தெரியும். இதை அப்படி சுத்திட்டே போகும்பொழுது புல்லை கட் பண்ண வீட்டுக்கு முன்னாலெல்லாம் கட் பண்ணிட்டாரு. இப்பொழுது வீட்டு முன் பின்னால இருக்கிற இடத்துல கட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து கட் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த வேலி ஓரமா அங்க ஒரு பாக்ஸ் வச்சிருக்கார். இந்த குருவிகள்லாம் வந்து தங்கறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்கல்ல, அதே மாதிரி பாக்ஸ் வைக்கும் பொழுது அதுல வந்து குழவி வந்து அங்கே இருக்கு. பயங்கரமான ஒரு குழவி. இதை போய் அதை கொஞ்சம் ஷேக் பண்ணிட்டாரு. ஷேக் பண்ண சொல்ல அந்த குழவிகள் எல்லாம் புறப்பட்டு வந்துச்சு. எப்போ வந்து 1953 அந்த குழவிகள் எல்லாம் அவனை சூழ்ந்து கொண்டது. கொட்டினா விஷமா, விஷம் அதிக விஷம். இந்த குழந்தைகளை பார்த்து பயந்தவர் திடீர்னு என்ன வந்துட்டு குழந்தைகள் மேல அன்பு வந்து விட்டது. அது ஒரு ப்ரொஜெக்ட்.
divine love project ஆகிக்கொள்ளுது, grace manifest ஆகிக்கொள்ளுது. அந்த காமிச்சா grace ஆட்டோமேட்டிக்கா இவர் அந்த குழந்தையை பார்த்து பயந்தவர் திடீரென்று என்ன செய்யறதால் அவருடைய பயமானது அன்பாக மாறிவிட்டது. அந்த குழந்தையோடு பேசுகிறார், லிட்டில் ஹார்னஸ் ஐ அம் சாரி ஐ டிஸ்டர்ப் யூ. குழந்தைகளே, நீங்க உங்களை நான் டிஸ்டர்ப் பண்றதுக்காக நான் வருத்தப்படுகிறேன். ஐ நோ தட் ஸ்டிங்கர் ஸ்டிங்கிங் இஸ் யுவர் காட் கிவன் வெப்பன் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். உங்களை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க கொடுத்திருக்கிறார். பட் ஐ டோன்ட் நீட் யூ எனி ஹார்ம். நான் உங்களுக்கு தீமை செய்யணும்னு நினைக்கல. ஐ ஆம் எ சர்வன்ட் ஆஃப் காட். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஐ ஹவ் காட் டு கெட் த லார்ட் அவுட். இந்த வீட்டுக்கு பின்புறம் சுத்தமாக இருக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வேலை செய்கிறேன். ஆனால் தெரியாமல் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். எனக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைவேற ஜெபம்னு காத்திருக்கிறாங்க, வீட்டில் காத்திருக்காங்க. நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகணும். So in the name of Jesus Christ, go back to your nest. I won't bother you anymore. அவர் கர்த்தரா இயேசுவின் நாமத்தாலே உங்க கூட்டுக்கு நீங்க போங்க, இனிமேல் நான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன உடனே ஆச்சு. அப்படியே எல்லாமே கூட்டிருப்பேன். அவர் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டா வரும், காற்றை பார்த்து வீசாதே சொன்னா உடனே கீழ்ப்படியும். அதுக்கு காது இருக்கா, அது கேட்குமா, மனுஷன் பாசம் அதுக்கு தெரியுமா? அவருடைய காலத்தின் கிரியை கட்டளை எழுகிறார், உடனே ஒரு தேவனை குமார் என்ன நம்ம தேவனை குமார் நமக்கு அந்த தேக்குள் மேனிஃபெஸ்டேஷன் வரும். நம்ம ஆயுத சட்டியில் நம்ம அதை எக்ஸசைஸ் பண்ணுவோம். அந்த இல்லக்குள் வரக்கூடும் அப்படிதான் சொன்னார். முட்டுக்கால வரக்கூடும், நீ போய் படுத்துக்க, நான் ஒரு வியாதிசனுக்காக ஜெபிக்க போறேன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நீ போய் ஒரு இடத்துல படுத்துக்க. ஆக்ரோஷமா வந்தது அப்படியே ஸ்டாப் ஆகி அது அப்படியே போயிட்டு. அதே போல ஒரு மேனியாக், பிசாசு பிடித்தவன், பயங்கரமான பாடி உடையவன், அவன் வந்து பிற பெண்ணான தாக்க வரும்பொழுது போலீஸ்காரங்க இருக்கிறாங்க, மற்றவங்க அவன் பிடிக்க போகும்பொழுது உத்தரவு ஒன்றும் செய்யாதுங்க. ஒரு பெண்ணை சொல்ற, நான் மேல அன்பு கூடுதல். யாரு பெற்ற பிள்ளையோ நம்மளை போல தான் அவன் சாதி பெற்றிருக்கிறாங்க. பிசாசு அவன் அந்த வேலை வச்சுருக்கேன். வெளிப்படுத்தாங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இதோ அவர் அவங்களுக்காக ஜோம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதற்கு ஜோம் பண்ணி கொண்டு அவர் வந்து அந்த வீட்டில் கொஞ்ச நாட்கள் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதி இதுக்கு அடிக்கடி டென்ஷன் ஏற்படுகிறது. ஏன்னா பெண்ணா அந்த குடும்பக்காரத்துக்கு அவங்கவே முடியாது, குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. காரணம், அவருக்கு வந்து அநேக ஜோம் பண்ண வராங்க, வீட்டில் ரெஸ்டே கிடையாது, தூங்கவும் முடியாது. சாப்பிட்றனா கூட கதவு ஜன்னல்லாம் அடிச்சுட்டு தான் சாப்பிடணும். யாராவது ஜன்னல் வழியாக பார்த்தா கூட அவர் இருக்கிறாங்க வந்துடுவாங்க. இந்த மாதிரி அவருடைய ஊழியம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது மாரிஸ் ஒரு சவரன் வருகிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர், அவர் உலகம் முழுசும் ஊழியம் செய்கிறார். ராஜாக்களோடு நாட்டின் அதிபதிகளோடு கூட அவருக்கு ஐக்கியம் உண்டு. அதிகமாக படித்தவர், பைபிள் காலத்தில் படித்தவர். சூடான் மிஷின் என்றதான மிஷினை வந்து அவர் ஆரம்பித்து உலகமைக்கில் அவர் ஊழியம் செய்கிறார். ரொம்ப அதிக செல்வாக்குடையவர். பெண்ணா வந்து ஒரு நாள் அவர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேசி கொண்டிருக்கிறார் என்றால், எனக்கு ஒரு முஸ்லீம் பாய் தெரியும், அவன் ஒரு நாள் பேசுறேன், அவன் வந்து என்ன வந்து மேற்கொள்ள பார்த்துட்டான், அவனுக்கு நான் பதில் கொடுக்க முடியல. ஏன் என்னால் பதில் கொடுக்க முடியாம போயிடுச்சு? நான் பதில் பார்த்ததில்லை, நான் சில டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கிறேன்.
இவ்விதமாக நான் இருந்தாலும் இதெல்லாம் என்ன செய்யல, அவனுக்கு நான் வந்து பதில் கொடுக்க முடியல. Not wanting to miss a chance to witness for the Lord. Why don't you renounce your dead prophet, Muhammad, and receive the resurrected Jesus? ஏன் உங்களுடைய முகமது செத்து போடல, அவரை விட்டுட்டு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு அவன்கிட்ட சொல்றேன். அவன் என்ன சொல்றான்னா, ஜீசஸ் கேன் கிவ் யூ எட்டர்னல், இயேசு கிறிஸ்து உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்றான் என்றால், முகமது நபியே எனக்கு நித்திய ஜீவனை தருகிறேன், நான் வந்து குரான ஃபாலோ பண்றேன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு இவர் என்ன சொன்னார் என்றால், ஜீசஸ் கேன் கிவ் யூ ஜாய் அண்ட் பீஸ், அவர் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார், முகமது நபி எனக்கு சந்தோஷம் சமாதானம் தருகிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அதன் மீது அவர் சொல்லுகிறார், ஜீசஸ் கிரைஸ்ட் அலைவ் டுடே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவன் என்ன சொல்கிறான் என்றால், முகமது நபியும் வந்து இணைச்சிறார் என்றால் அவன் எனக்குள்ள ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். இவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய ஹார்ட்ல ஜீவிக்கிறார்னா அவன் முகமது நபி என் ஹார்ட்ல ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லுவான். இதை மாதிரி சொல்லப்படுது அவன்கிட்ட இவர் பதில் கொடுக்க முடியல. ஆனா அவன் சொல்லுகிறான், ஒரே ஒரு காரியம் எனக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்றால், நீங்க போய் உலகத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, வியாதிகளை சுகமாக்குங்க, பிசாசுகளை துரத்திவீங்க, இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு முகமது நபி. அப்படிலாம் சொல்றாரு, நீங்க வியாதியை சுகமாக்க முடியுமா, நீங்க பிசாசுகளை துரத்த முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், அந்த மார்க்கு பதினாறாவது வந்து இன்ஸ்பயர்டு இல்லை, அது எழுதியிருக்கிறாங்க அது இன்ஸ்பயர்டு இல்லை, பசுத்தாயினால் எழுதப்படலை அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் பைபிளில் சில பகுதி பசுத்தாயினால் எழுதப்பட்டிருக்குது, சில பகுதி பசுத்தாயினால் எழுதப்படலை இல்லைங்க, ஆனால் எங்கள் குரான் வந்து எல்லாமே அது ஆறுனால் தான் இருக்கும். இந்த ஆள் வந்து பதில் சொல்ல முடியும், பெண்ணா வந்து சொல்லும் பொழுது பெண்ணா என்ன செய்கிறார் என்றாலும் பசுத்த ஆவியானவர் அவர் இன்றைக்கு கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா! நீங்க மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம், பசுத்தாய் பிறந்தா என்ன செய்யணும், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அந்த மீன் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானசானம் பெறுகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த வாரம் வரணுமே, அந்த முகமது அந்த முஸ்லீம்காரன் என்று அப்படி கேட்டானே, நான் என்ன செய்யறது, எனக்காக தலையில கை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்னு அவர் வந்து பைபிள் காலேஜ் படிச்ச பெரிய போதகர் வந்து பெண்ணாக்கா முட்டி போட்டு ஜோம் பண்ணுங்க, எனக்காக ஜோம் பண்ணுங்க பாருங்க, எவ்வளவு பெரிய டீச்சர்ஸும் நாங்க ரொம்ப படிச்சிருக்கிறோம், நாங்க பெரிய அறிவாளி தீர்க்கதரிசிக்கு தெரியாது வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிரசங்கம் பண்ணுவேன், கருத்தெல்லாம் பிரசங்கம் பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார் சொல்றீங்க, முஸ்லீம் தான் கேட்கிறாங்க, அவர் செஞ்ச அற்புதத்தை நீங்க செய்யுங்க, ஒன்றும் செய்ய முடியல, வெள்ளிக்கிற காலம் ஒன்றும் செய்ய முடியல, கடலுக்குள்ள தள்ளு தான் போ, அமெரிக்காவை பார்த்து போனா வரும் பொழுது ரெண்டு டிசன் பண்ணுகிறாரு, ஒரு நாள் கூட்டத்துல 30,000 பேர் ஒப்பு கொடுக்குறாங்க, எத்தனை பேர் அங்கே இப்போ ஒப்பு கொடுத்தாங்க, நம்ம கடந்த வாட்டை தியானித்தோம், 7 ட்ரக்கில் அங்கே ஏற்றிட்டு போக பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது, முஸ்லீமும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்துஸும் ஒன்றும் செய்ய முடியாது, இந்தியாவில் இந்துஸும் ஒன்றும் செய்ய முடியல. ஒரு மனுஷனோட கர்த்தர் இருக்கிறார், மற்றவருக்கு நாலேஜ் இருக்கிறது, ஆனா பசுத்தாயும் வரவில்லை. அதை பிறகு ஆகஸ்ட் மாசம் 1953 அவர் வந்து கல்வரி சேம்பர் இன் லாஸ் ஏஞ்சல்ஸ் அந்த இடத்துல பிரசவம் பண்ண போட்டு என்றதானே ஒரு பாஸ்டர் அங்க இருக்கிறார். அந்த பாஸ்டர் வந்து இந்த ஒன்று டீப் காலத்து டீப்ன்ற ஒரே ஒரு வீடியோ மெசேஜ் தான் இருக்கு. இப்போ அந்த 1953 இதை அந்த ரெண்டு பேர் வந்து லரி குப் என்னதானே அந்த வந்து என்ன அவர் வந்து பெண்ணான சந்தித்து அவர் வீடு அவருடைய மனைவி மற்றும் அவருடைய கூட்டத்தில் வந்து போட்டோ எடுத்து அவர் என்ன செய்கிறார் என்றால் டீப் காலத்து 20 நூற்றாண்டு கிரிக்கெட் தரிசின்னு சொல்லி
அந்த தீமை வெளியிட்டு இருக்கிறாங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவ்விதமான இளைஞர்கள் அந்த போட்டோ வந்து எடுக்கப்பட்டு அந்த வீடியோ காட்சியை நம்ம காணும்போது அந்த கூட்டத்திலே அவர்கள் எடுத்து எடுக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு வந்த கீழையும் அங்கே சொல்லப்பட்டது. போலியா வியாதியில் உள்ளவங்க, கேன்சர் வியாதியில் உள்ளவங்க, பல விதமான வியாதியில் உள்ளவங்களுக்கு எப்படி நேரடியாக பேசுற, கர்த்தர் என்ன சொல்லுகிற, அவர் ஜெபிக்கும் பொழுது எப்படி சுகம் கிடைச்சது, டைரக்டா என்ன செய்யறார் என்றால் தரிசனம் காண்கிறார் என்ன தரிசனம் காண்கிறார் என்றால் ஜன்னல் வழியா அவர் மகன் குதிச்சு போறான். அப்பா அம்மா எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஜன்னல் வழியா குதிச்சு அவர் பையன் வந்து பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டான். பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொண்டு அவனுக்கு வியாதி வந்தது. இந்த பிரண்ணா கேட்கிறார், நீ எங்க போனா, எங்கேயும் போகல, உள்ளத சொல்லு எங்க போனா. இதே போல நான் போனேன், எங்க போனேன், ஃபிஷிங் போனேன், மீன் பிடிக்க. இந்த மாதிரிலாம் நீ போகக்கூடாது, அப்பா மூலியத்துல நீ வந்து கூட வரணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது நீ இந்த மாதிரிலாம் நீ போனேன்னா எனக்கு நீ ரொம்ப இடர்லாம் இருக்குல்ல அப்படின்ற சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லான், நான் இங்கேயே அடப்பட்டு கிடக்கவா, எனக்கு வெளி உலகத்துல நான் போகணும், நான் வந்து என்ன செய்யணும்னா நான் கீழ்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஐ வாண்ட் டு சீ வாட் இஸ் லைக் அவுட் தேர், அங்கே என்ன இருக்கு நான் பார்க்கணும். Son, do you believe your daddy loves you? உங்க அப்பா உன்னை நேசிக்கிறாரு உனக்கு தெரியுமா? I know you do. நீங்க என்ன நேசிக்கிறேன்னு தெரியும். Good. Because what I am going to tell you, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், I am saying in love, I can't have you working in meetings anymore. நான் உங்க கூட இனிமேல் ஊழியத்தில் ஒப்படைக்க மாட்டேன். பெரியப்பால் எல்லாம் கூட்டத்துக்கு வருவேன், நான் இனிமேல் கூட்டத்துக்குலாம் வர மாட்டேன். Because it reflects badly on my ministry. You can't live like that and still stay there. Daddy, I want to leave home anyway. I want to see what the world is all about. இதெல்லாம் நீ அப்படி செய்யாத. Sin will take you further than you want to go. நீ போகிற தூரத்தை விட அதிக தூரத்துக்கு பாவம் நீ கொண்டு சென்றோம். And keep you longer than you want to stay. நீ இவ்வளவு தூரம் போகலாம், இவ்வளவு பாவம் செஞ்சா போதும் நினைப்பா, நீ அதை விட அதிகமா பாவம் செய்ய. சும்மா வந்து ஸ்மோக்கிங் பண்ணானா, அதுக்கு ஸ்மோக்கிங் நிறைய பண்ணுவோம். சும்மா போய் ஒரு பஞ்சன்ல குடிச்சானா அவன் குடியானாலே மாறிடுவோம். இந்த பாவமானது இவ்வளவு போதும்னா அது விட அது இன்னும் அதிகமா போகும். ஒரு நாள் சும்மா டிவி பார்க்கலாம்னா பிறகு கிளம்பும் பார்ப்பான். அதான் நீ வந்து நினைக்கிறத விட அது அதிக தூரத்துக்கு உன்னை கொண்டு சொல்றோம். நீ ஒரு லிமிட்டா செஞ்சுக்கிடலாம்னு நினைப்ப, ஆனா அது உன்னை அதிக தூரத்துக்கு கொண்டு போயிடும். கடைசியில உனக்கு ரொம்ப பாதிப்பு வரும், நீ அதனுடைய கிரயத்தை செலுத்த வேண்டும் அப்படின்றத நான் எச்சரிக்கிறார். டேடி ஐ வாண்ட் டு கோ, அப்பா நான் போறேன், நீ தான் சூஸ் பண்ணணும் இந்த பாதையில போனா அது மரணவழி, இந்த பாதையில வந்தா ஜீவவழி. இப்பொழுது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் இருக்கிற, நீ வந்து தீர்மானம் செய்யறது உன்னுடைய காரியம். ஆனா நான் வந்து உன்னை வந்து ஜபத்திற்குல வச்சிருக்கிறேன். நான் வந்து உன்னை டோக்கன் கீழே வச்சிருக்கிறேன், ரத்தத்தின் கீழே வச்சிருக்கிறேன். நீ இப்பொழுது ரோடை கிராஸ் பண்ணி போக பார்க்கிற, ஆனா என்ன செய்வார் என்றாலும் இட் இஸ் யுவர் டிசிஷன், அதுவான் தீர்மானப்பா அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்பொழுது டாக்டர் பிள்ளை என்றவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார்.
அவருடைய பிள்ளை. ஆர்ச்சி பிஷப் பிரஸ்பிடேரியன் சர்ச் இன் இந்தியா, பாம்பேயில் பிரஸ்பிடேரியன் சர்ச் இருக்கு. அவருடைய ஆர்ச்சி பிஷப், அவர் வந்து பேரை டாக்டர் பிள்ளை, அவர் வந்து பிரதர் பிரணாந்த சந்திக்க வந்திருக்கார். பிரதர் பிரணாந்த சந்திக்க எதுக்காக வந்திருக்கிறார் தான், இந்தியாவில் கூட்டத்தை ஒழுங்கு பண்ணிருக்காரு. கேம்பெயின் இன் இந்தியா, ஃபெய்த் ஹீலிங் கேம்பெயின் இன் இந்தியா. இப்பொழுது இருந்திருந்தால் பிரதர் பிரணாந்த் வந்து அவர் கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறார். அதை நின்று அவருடைய மகளுக்கு பல்வலி, அந்த பல்வலிக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது அவங்க தாய் வந்து அந்த குழந்தைய அந்த பல்வலி டாக்டர் டென்டிஸ்ட கொண்டு போகும்பொழுது காரில் இருந்து அந்த டாக்டர் பிள்ளைகிட்ட பேசிட்டு இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இதான் என்ன, ஒரு தரிசனம் காண்கிறார். கர்த்தருடைய தூதனான அவர் என்ன சொல்கிறார் என்றால், Soon the angel of the Lord said, Return home as fast as you can. Billy Ball is in trouble. எவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போவியோ அவ்வளவு சீக்கிரம் போ. டெல்லி பால் இப்பொழுது அவன் அந்த ஆபத்துல இருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லப்படுது. டாக்டர் பிள்ளைகிட்ட அவர் பெர்மிஷன் கேட்டுவிட்டு கர்த்தருடைய தூதனாளர் சொல்லுகிறார், வீட்டுக்கு சீக்கிரம் போக சொல்றாரு, உங்க கருத்து பேசுறேன் அப்படின்னு அவர் வீட்டுக்கு போனார். அங்க போகும்பொழுது என்ன செய்யறதுன்றால் அவர் என்ன கேள்விப்படுகிறார், இதான் என்ன செய்யறதால் டெல்லி பால் ஆஸ்பத்திரியில இருக்கிறான். அவன் வந்து அப்பாவை விட்டுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். கோபக்கூடிய அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். பாட்டி வீட்டில் போயிட்டு பாட்டி எப்படினா கொஞ்சம் செல்ல கொடுப்பாங்க, அப்பா போல கண்டிப்பு கிடையாது. இதனால நாங்கள் மனம் போகல பேட் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அவன் மீன் பிடிக்க விசிங் போயிருக்கிறான். விசிங் போய் தண்ணியில் மூழ்கி நல்ல தண்ணியெல்லாம் குளிச்சு அவனுக்கு லங்ஸ் எல்லாம் தண்ணி ஏறி போச்சு. அதை மீன் அவனுக்கு ஜுரம் வந்து ரொம்ப அதிக மோசமாக இருக்கும் பொழுது பாட்டி என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. சாம் அடையார் பிரணாமுடைய ஃப்ரெண்டு தான் அந்த டாக்டரு. அந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணும் பொழுது ஏற்கனவே அவருக்கு பென்சிலின் இன்ஜெக்ஷன் போடும் பொழுது அவருக்கு ஒன்றும் செய்யலை. அதனால் இப்போவும் நம்ம பென்சிலின் இன்ஜெக்ஷன் போட்டால் ஒன்றும் ஆகாது, அந்த ஆன்டிபயாட்டிக் போட்டால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி த்ரீ சார்ட் ஆஃப் அட்ரினல் வந்து அதில் ஆன்டிபயாட்டிக் வந்து அந்த இன்ஜெக்ஷனை மூணு சார்ட் போட்டிருக்கு. போடும்பொழுது என்ன ஆச்சு, அவனுடைய பல்ஸ் டவுன் ஆகிட்டு, அவருடைய அலர்ஜி வந்து பல்ஸ் டவுன் ஆகி இப்பொழுது மருந்து தருமாதிரி இருக்கிறோம். பாருங்க தன்னுடைய வார்த்தைக்கு கீழ்படியாக தலைப்பன் மட்டுமல்ல அவர் திருசியாக இருக்கிறார். தன்னுடைய உள்ளேக்காரனாக இருக்கிறார். இவருக்கு அப்பாவுக்கு அடங்கியிருக்க மனசு இல்லை, உலகத்தோடு நான் போனேன் பிள்ளைகளுக்கு அப்படிதான் நல்லா உலகப்பிரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவன் மீன் பிடிக்க போகும் பொழுது இவ்விதமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதான் டாக்டர் அடையாள சொல்லிக்கிறார், உங்க மகனை நான் சாகடிச்சிட்டேன், எனக்கு அதை நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், நான் அவனுக்கு பென்சிலின் போட்டா வந்து இது வந்து ஒத்துக்கொடுக்க நினைச்சேன், ஆனால் அது ஒத்துக்கிடல, அலர்ஜி வந்து பல்ஸ் டவுன் ஆயிடுச்சு. நினைச்சுக்கிறாங்க அவனுக்காக ஆண்டவரே அவனுக்கு ஒரு விஷயம் நீங்க இறங்கவே இறங்கும் போது அவன் மேலத்து கீழே விழுற மாதிரி இருக்கும்போது ரெண்டு கை வந்து தாங்குது வந்து அந்த பையனை தாங்குற மாதிரி அவருக்கு சொப்பனை காணப்படுது, அவருக்கு தரிசனம் காணப்படுது. பையன் படைச்சிக்கிடுவான்னு சொல்லிட்டாரு. காலப்பட வேண்டாம், எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லுகிறார். இதை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா பல்ஸ் நார்மலாக இருக்கு. அவன் பையன் மறந்துருக்கிட்டானா, பையன் மறந்து இருந்தல, அடி கிடைச்சாலும் மறந்துருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் உணவு வரும், அதுக்கு பிறகு அவங்க பழைய வேலையை காமிப்பான், அதை விட மோசமாகவும் போவோம். இப்பொழுது மறுபடியும் அவன் வீட்டுக்கு வந்துட்டான். ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கு இன்னும் உலகப்படமா போகணும், பேட் ஃப்ரெண்ட்ஸோடு ஐக்கியப்படணும்னு ஆசை வந்துச்சு. அதனால அவங்க அப்பா வந்து சொல்லிட்டான், நான் வந்து நான் வீட்டில் இருக்க மாட்டேன், அவள் பையன் என்ன சொல்லுவான், நான் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவோம், நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வெளியே போறேன், நான் உங்க கண்ட்ரோல்ல இருக்க மாட்டேன், நான் என் இஷ்டமா நான் போவேன். இப்படி நான் போயிட்டு என்ன செய்யறேன்னா ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆல்கஹால் அதையும் குடிக்க ஆரம்பிச்சு என்னையும் தெளிப்பாள் விரோட தான் இருக்கிறது. தெளிப்பாள் கண்டிஷன் வாஸ் கிரிட்டிக்கல். இப்படி தெரிஞ்சால் ஆல்கஹால்லாம் குடிச்சு அவங்க எங்க இருக்கிறா, அவங்க பாட்டி வீட்டில் தான் இருக்க, இவருக்கு தொடர்பு இல்லை. நீ இதை மாதிரிலாம் செஞ்சா உன்னோடு நான் வந்த
விஷயமா இருக்கல. அதனால தான் சில அவன் இப்ப எங்க இருக்கிறான், என்ன செய்யறான்னு இப்ப பிரணாமிக்கு தெரியாது. அவன் அப்படியே விட்டுட்டாரு. ஆனா அவனுக்காக அவர் ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருப்பார். நமக்கு ஒருத்தருக்கும் வந்து நல்ல மாதிரி சொல்ல முடியலன்னா அவங்கள போய் நம்ம நேரில் பார்க்க முடியாது. ஆனா அவனுக்காக நம்ம ஜெயிப்போம். அந்த பையன் நல்ல பையன் இல்லை, அவனுக்காக நம்ம அவனை பார்க்க முடியாது. ஆனா பார்க்க முடியாதுன்னு சொல்லி தானே அவனை ரிஜெக்ட் பண்ணணும் அர்த்தம். அவனுக்காக ஜெயிப்பேன். அதுலையா நல்ல ரிலேஷன் இருந்தா பார்க்கலாம். அந்த டாக்டர் என்ன சொல்ற பேரன் இந்த டாக்டர் அவர் சொல்லிட்டாரு, அந்த குடல்லாம் ரொம்ப கெட்டு போச்சு. அதனால குடல்ல சில பகுதியில சிறு குடல் சில பகுதியில கட் பண்ண அல்சர் வந்து ரொம்ப கெட்டு போச்சு. அது மாத்திரம் ஒரு பிளாஸ்டிக் பையத்தான் சொல்லி இது பண்ணுவோம். கடைசி வரைக்கும் பிளாஸ்டிக் பையத்தான் தொங்க போறோம். ஆபரேஷன் ரெண்டு மணி நாள் பண்ணலன்னா இதை நீ வந்து ஆள் வந்து பழைய கஷ்டம். ஏன்னா சிறு குடல்ல ரத்தம் வந்து கசிவு ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. இந்த அளவுக்கு அவன் மோசமாக்கி வைக்கும். இப்ப இருக்கும் பொழுது அவன் என்ன நினைக்கிறான், என் நேரத்தில் அப்பா வந்தாங்கன்னா அப்பா வந்து ஜெபம் பண்ணா கண்டிப்பாக சுகம் கிடைக்கும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்காது. அதனால இப்போ அப்பாவை நோக்கி கூப்பிடலாம். அப்பா எங்க இருக்கானே தெரியும். ஏன்னா அப்பாவுக்கும் அவனுக்கு அவருக்கு கனெக்ஷன் இல்லை. தன்னுடைய தூதரானவர் எச்சரித்தார், அப்பா எச்சரிச்சாங்க, நம்ம கீழ்படியாம போனோம். இன்னைக்கு நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவன் ஃபீல் பண்ணி உண்மையிலே அவன் ஃபீல் பண்ணும் பொழுது திடீர்னு பார்த்தா அவங்க அம்மா தெரியும் எப்படியோ கத்தரை வந்து அவன் லீட் பண்ணி கரெக்டாக ஆஸ்பத்திரியில் வந்து நிற்கிற. அவன் சொல்ற பில்லி நான் அவனுக்கு எவ்வளோ சொன்னேன், நீ வந்து கேட்கல, நீ உன்னுடைய தவறான பாதையை தெரிந்து கொண்ட அப்படின்னு சொல்லப்படுது. அப்பா எனக்காக ஜோம் பண்ணுங்க, ப்ரே ஃபார் மீ டேடி. உனக்கு கீழ்படியாது சொன்னாலும் சரி கீழ்படியாது. அந்த பிறகு ஏதாவது வந்துச்சுன்னா அப்பா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது வரும். முதல்ல வந்து நீ வந்து உன் தப்பு வந்து கத்திர மணிக்கும்படியா ஜெபம் பண்ணி. அப்பா ஜெபம் பண்ணணும்னு உடனே அப்பா ஜெபம் பண்ணிடல, பிள்ளை மேல பாதத்துல ஜெபம் பண்ணிடல. அவர் வந்து கத்தோடைய மனுஷன். அவர் என்ன சொல்றாரு, முதல்ல உன் பாதத்தை அறிக்கை பண்ணி உன் பாவம் மன்னிப்புக்காக நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. First you need to ask God forgive you. If you're ready to make Jesus Christ your Lord, I believe he will heal you. நீ உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவுடைய ஆண்டவராக நீ ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுத்த கர்த்தர் உனக்கு சுகத்தை கொடுப்பார். நீ அப்படி ஒப்பு கொடுத்தாதான் நான் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அந்த பிள்ளைப்பால் என்ன செய்யறார் என்றால் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்யறார் என்றால் புரிய இதோ ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பெல்லி பார்த்த போச்சு, ரெண்டு அடியோட சரியா போச்சு. அந்த ரெண்டு அடியோட அவன் மனம் அந்த பெல்லி பால் மனம் திருப்பி கடைசி வரைக்கும் பிரணானோட ஊழியத்துல பங்கு பெற்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு டேப் புக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. This is the greatest miracle of all. நடக்கிறார்
என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார் என்று கேள்விப்படுவதை பார்க்கலாம். பெரிய சந்தோஷம் எதுவும் இல்லை. என்னிடத்துல நவம்பர் மாசம் 9 days மீட்டிங் நடத்துகிறார். ஜார்ஜ் லின்சே அவர் வந்து சிக்காகோல கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஜார்ஜ் கார்டன் லின்சே ஒரு பெரிய போதகர், பெந்தகாஸ்டல் பிரீச்சர், அதிக படிப்பாளி, ரேடியோ பாட்காஸ்ட் பண்ணுகிறார், ஹீலிங் வாட்டர்ஸ் ஆஃப் ஹீலிங் என்ற அந்த மேகசீன் போடுகிறார். பெரிய படிப்பாளி, அவங்க ஒய்ஃப் பெரிய படிப்பாளி. திலதெல்பியா சர்ச்சை சேர்ந்தவர் வந்து வரும் பொழுது பிரணாமை வந்து இன்ட்ரூஸ் பண்ணுகிறார். இவர் வந்து மேட்சன் போவாஸ் திலதெல்பியா சர்ச்சுடைய பெரிய பாஸ்டர் சொல்ல முடியும். அவர் தான் இன்ட்ரூஸ் பண்ணுறார். அவர் என்ன சொல்கிறார், எங்கள் சர்ச்சில் வந்து நீங்கள் பேசும். சரி, அடுத்த சாட்டர்டேயில் நான் பேசுகிறேன். இந்த கூட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த சாட்டர்டேயில் நான் உங்கள் சபையில் பேசுகிறேன்னு பிரணாமை சொல்லிட்டார். இப்பொழுது அவர் கூட்டத்துக்கு போறாரு. கூட்டத்துக்கு போகிறதுனால ஒரு தரிசனம் காட்டுகிறார். என்ன காட்டுறாருனா, ஒரு மனுஷன் வந்து பிரதர் பிரணாம் தனியாக அழைச்சி பேசணும், ஏதோ குத்து குத்து பேசணும். அந்த மனுஷனுக்கு வந்து கவர்னர் லிப்ஸே சொல்லியிருக்கார், நீ வந்து பிரதர் பிரணாம் தமிழ் பேசு, ஆனால் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லாது, நான் தான் உன்னை பேச சொன்னேன்னு சொல்லாது அப்படின்னு சொன்னோடனே இவர் கூட்டத்துக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாலே போயிட்டார். ஈவினிங் மீட்டிங் நடக்குது, என்னாலும் கரெக்டாக டைம் போகிற 45 நிமிஷத்துக்கு முன்னால் போயிட்டார். ஏன்னா திடீர்னு விஷன் வந்திருக்குது. மேலே போனோன்னா அவர் போன உடனே ஒரு சகோதரன் பார்க்குறார், அவங்க தனியாக பேசணும் அப்படின்னு மாடி கூட்டிகிட்டு போகிறார். இன்னொரு சகோதரன் பிரபல ஹால் என்கிற சகோதரன் அவங்க கூட வருகிறார். வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, சொன்ன சொல்கிறாருனா, நீங்கள் வந்து இன்னைக்கு நைட் நீங்கள் இப்போ அந்த போவாஸ் சபையில் பிரதிநிதியா சபையில் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, நீங்கள் அவர் கூட்டத்தில் பேசுனா இன்னைக்கு நைட்டே நீங்கள் பேசக்கூடாது. அவர் தான் இருக்கு அவரு சொன்ன அவர்லாம் ஒன்றும் சொல்லலை, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி பிரணாம் தெரியுது. யாரு சொல்லி கொடுத்து யாரு பேசுறாங்க? இப்ப கடவுளை தூதனா சொல்றாரு, இந்த முடிவு எடுக்கிறது நீ தான் முடிவு எடுக்கணும். பிரணா இப்படி ஒரு பாலிடிக்ஸ் இங்க இருந்துச்சுன்னா இந்த கூட்டத்தில் பேசக்கூடாது. நான் போவாஸ் அவர் கூட்டத்தில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு தான் நான் அன்னைக்கு பேசுறேன். பார்த்தா கூட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படி வந்து மனுஷனுடைய ஆதிக்கம் பார்க்க, நீங்க அந்த சர்ச்சைக்கு போனா இங்க பேசக்கூடாது. அந்த நல்ல மனுஷன், போவாசுங்கிற மனுஷன் நல்ல மனுஷன், நல்ல போதகர், ஃப்ரெண்டா மாறிட்டாரு. ஆனா நீங்க அங்க போகக்கூடாது, நீங்க அங்க போனீங்கன்னா இங்க பேசக்கூடாது. இன்னைக்கு நைட்டே நாங்க பேச சரி, நான் கருத்து சொல்லியிருக்கேன், நீ தான் டிசிஷன் பண்ண. உடனே அவர் தான் அப்படி இருந்தாங்க, ஏற்கனவே காமிச்சிருக்கிறார். இங்கே பாலிடிக்ஸ் இருக்கு, சர்ச் பாலிடிக்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன சொல்றேன், நான் பேசல, நான் அங்கே தான் போறேன் அப்படின்னு சொல்லுறேன். அவர் வந்து இன்னைக்கு இறங்கி வீட்டுக்கே போகலை. அவர் இறங்கி காருக்கு போய் இப்போ காலி ஏறி வீட்டுக்கு போகணும். அதுக்குள்ள அங்கே கூட்டாளர்கள் தெரிஞ்சா அறிவு கொடுக்குறாங்கப்பா. என்ன அறிவு கொடுக்குறாங்க, பிரணாம் இன்னைக்கு பேச மாட்டாரு, அவருடைய தம்பி ஹார்வர்டுக்கு சுகம் இல்லை, அதனால இன்னைக்கு அவர் வர முடியாது, இன்னைக்கு அவர் பேச மாட்டாரு அப்படின்னு, இன்னைக்கு அவர் பேச மாட்டாரு வேற ஒருத்தர் பேசுவாரு அப்படின்னு அறிவு கொடுக்காங்க. அதையும் அவர் காதலை கேட்குறாங்க. அது எவ்வளோ பொய் இருக்கு பார்த்தீங்க. இதான் வித்தியாசம் பாஸ்டர் பண்ற பொய் ஏமாத்து அவங்க இருக்கிற பாலிடிக்ஸ். என்ன பார்த்தாரு, இப்படி சர்ச்சி பாலிடிக்ஸ் இருக்குது. நம்ம ஓப்பன் ஆர்ட்டாக இருக்கிறோம், கத்துடைய மாற்றி நம்ம வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறோம்.
இந்த சர்ச்சு பாலிடிக்ஸ்ல இடம் அவங்களுடைய என்ன குறிச்சு ஒரு தோணி இருக்கும் பொழுது அழைப்பு இருக்கும் பொழுது அதுதான் செய்யும். ஆனா இந்த மாதிரி சேர்ந்தா இப்படிதான் சர்ச் பாலிடிக்ஸ். ஆனா கர்த்தர் அந்த மாய்மானத்தை வெளிப்படுத்திட்டார். அதாவது பெந்தெகோஸ்து சபைக்குள்ள பாஸ்டர்ஸ் ஐக்கியம் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அந்த பாலிடிக்ஸ் இப்ப எல்லாமே மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடத்துறாங்க. சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், பசுத்தாமி வழி நடத்துவது வேணும்னு இல்லை, நம்ம ஐக்கியப்பட்டு நம்ம பெரிய காரியத்தை செய்யணும். இப்ப நிறைய பேர் அங்க ஜெயிக்க வந்துட்டாங்க. இவர் என்ன அவருக்காக ஜெயிக்கலாம், ஜெயிச்சா அவர் மனைவிக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஜாத்திரைக்கு ஒன்றும் சொல்ல மாட்டாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவருடைய மனைவி வந்து கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப பிரைவசியா இருக்கணும், நம்ம ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப இவரு இங்க வந்தனால வீட்டுக்கு நிறைய பேர் வந்தாங்க, அவரு டிஸ்டர்ப் ஆகுனேன். இதனால இருக்கிறத பெண்ணா பார்த்தாரு. நம்மளால அந்த அம்மாவுக்கு தோல்ல, அந்த அம்மா கிட்ட ஆட்கள்லாம் நிறைய வீட்டுக்கு வர்றது பிடிக்காது. இதெல்லாம் நம்ம வந்து நினைச்சதா நாங்க வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டேன். அவங்கனால ஜெபம் பண்ணிட்டு வீட்டை பார்த்து போகும் பொழுது அவர் கார்ல ஏறும் பொழுது அவருடைய மகன் வந்து சில்டி ரைட், சில்டி ரைட் பையன், 41 வயசு ஆகுறாங்க. இவருக்கு வந்து 72 வயசு ஆகுது, அவருடைய தாப்பனர். அவருக்கு வந்து 40 வயசு. பிரணாமுக்கு என்ன கார்ல கொண்டு போய் எல்லா பொருளையும் ஏத்துக்கிறான். ஏற்கும் பொழுது அப்பாவுக்கு என்ன ஆச்சு, அப்பாவுக்கு நான் ஜோம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு ஒன்று வெளிப்படுத்தினேன். அப்பாவுக்கு என்ன வயசு, 72 வயசு. மனுஷனுடைய ஆயுஷ்கால 70 வருஷம் தான் பையில போட்டிருக்கு. அவர் 72 வயசுல வந்திருக்காரு. அவர் கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கிறாரு. அவர் வந்து ஆண்டவர் எடுத்துக்கிட்டாங்க, அவர் பல்லதாச்சு தான் போக போறாரு. அதனால அவருக்காக நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணாட்டோம். நான் ஜபிச்சேன், கர்த்தர் எனக்கு ஒன்று வெளிப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் என்ன சொல்றான்னா, எங்க அப்பா எங்க போனாலும் அவர் சாட்சி கொடுக்கிறார், ஏசு குத்து சோகமா இருக்கிறார், ஜீசஸ் இஸ் ஹீலர், ஏசு குத்து சோகம் அடிக்கிறாரு, எல்லா இடத்துலயும் சொல்றார். இப்படி நிறைய பேருக்கு சாட்சி சொல்லிட்டாரு. சாட்சி சொன்னா அவங்க எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, ஏசு குத்து சோகம் அடிக்கிறாருன்னா இதான் உங்க அப்பாவுக்கு ஏன் அந்த ரத்த குழாயில இருக்க அடைப்பு போகல, அவங்க ஏன் கால் நீங்கி போய் கிடைக்கிறது, அவங்களுக்கு ஆனால் சோகம் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சேர்ந்த ஒரு மினிஸ்டர் இருக்காரு, ஒரு ஊழியக்காரர், அவர் வந்து ரொம்ப பரியாசம் பண்ணி சிரிக்கிறார். ரொம்ப பெருசா சாட்சி சொன்னாரு, இவருக்கு வந்து இப்படி வந்திருக்கு, ஏசு குறிச்சு ஏன் சோகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாருன்னு அவர் வார்த்தை சொன்னான். பெண்ணா என்ன செஞ்சாருன்னா அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் என்ன அந்த ரத்த குழாயில இருக்க அழைப்பு ஆண்டவர் நிக்க கூடாதா. இதமாக வந்து அந்த சாபர போதக சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அந்த ஒரு மினிஸ்டர் இருந்து அவர் வந்து சிரிக்கிறார். அந்த மேன் ஹூ லவ்ஸ் The loudest is the Church of Christ minister. Church of Christ is the BC law. Kai thatta mattaanga.
அந்த கொள்கை அப்படியே நான் அந்த ஜட்ஜ் பிரைஸ்ல ஒரு கேரேஜ் அண்டி போனேன். யாருமே கை கட்டல, பிசிக்கே மைக்கல வைக்கல, யாரும் கிராண்டா நடக்குது பிசி மைக்கலன்னு நினைச்சு, யாருமே பாட்டு படிக்கிற கையை தட்டலேன்னு சொல்லும்போது அவனுடைய கொள்கை வந்து நம்ம கை கட்டக்கூடாது பிசி பைக்கணும். அத மாதிரி ஒரு மினிஸ்டர் தான், அந்த சாபத்தை சேர்ந்த மினிஸ்டர் தான் இவ்விதமாக பரியாசம் பண்ணி சிரிச்சாரு என்று அவர் சொல்லிட்டாரு. மனசுல பறிஞ்சிட்டு அந்த ஆன்சர் சொல்றாரு, ஆன்சர் கொடுத்தாரு. ஜனங்களோட நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம அந்த நேரத்தில் சரியான பதில் நம்மளால சொல்ல முடியாது, நம்ம மனசுல இருக்குது, ஆனால் ஒரு நாள் பதில் கொடுப்பாரு. இப்படி அவர் வீட்டுக்கு வரும்பொழுது மிஸ்ஸிஸ் பேக்கர், அவங்க ஒரு ஜூ, யூத பெண், யூத பெண் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுகிற ஒரு அம்மா, அமெரிக்காவில் நிறைய ஜூஸ் இருக்கிறாங்க. பொழுது அவங்க வந்து வீட்டுக்கு வர்றாங்க, வீட்டுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய டாட்டர் இன்லா, என்னுடைய டாட்டர் இன்லா, என்னுடைய மகள் ரூத் வந்து அதிக வியாதியோடு நீங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, குழந்தை பிறந்திருக்கு, ஆனா உடம்புல இருந்தா டாக்ஸின் ஆயிப்போச்சு, அது வந்து ரத்தம் வந்து பாய்சனா மாறி போச்சு, கோமா ஸ்டேஜில் இருக்கிறார், நீங்க வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு பிரண்ணாங்க கூப்பிட்டு கொடுத்து பிரண்ணாங்க ஜெபிக்க போட்டேன். ஏற்கனவே அவங்க முதல் குழந்தை ரெண்டாவது குழந்தை, முதல் குழந்தை பிறக்கும்போது கிளப் ஃபூட் ஆயிடுச்சு, காலில் மிஸ்டேக், காலில் வந்து கிளப் ஃபூட்னா எனக்கு என்னன்னு தெரியல, இதில் காலில் பாதிப்பு தெரிஞ்சிருந்தால் கால் உங்களோட சுருங்கி இருக்கலாம், அந்த பாதம் சரியில்லாமல் இருக்கலாம். இதில் பிரண்ணாங்க ஜெபிக்க வரும்பொழுது நீ 24 மணி நேரம் கழிச்சுப்பாரு, தொட்டில் போடு 24 கழிச்சுப்பாரு, அடுத்த நாள் தான் சரியாயிடும், அதே போல சரியாயிடுச்சு. இதனால அந்த அம்மாவுக்கு பிரணாமல அதிக அன்பு அதிகமான பற்றுதல். இப்பொழுது மறுபடியும் அந்த மகளுக்கு ரூத்துக்கு என்ன செய்யறதால் அதிக வியாதி ஏற்பட்டு குழந்தை பிறந்திருக்குது, ரத்தம் வந்து மாறிப்போச்சு, பாய்சனா மாறிப்போச்சு, டாக்ஸின் ஆகிப்போச்சு. அதனால அவங்க வந்து இதை தெரிஞ்சிருந்தால் அங்கே ஜெபிக்க பிரணாமல் அழைச்சி கொடுத்து டாக்டர் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. கோமாவில் இருக்கும் பொழுது டாக்டர்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்கறதுக்கு இன்னொரு பாத்தி வந்து, அந்த பாத்தி வந்து அவனுடைய மருமகன், மருமகனை வந்து மருமகனுடைய தாய் அங்க வந்து அவன் கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவன், இப்போ வந்து எங்க சாமியார், சாமியார் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க, சாமியார் வந்து என்னுடைய மருமகன் டாக்டர் இல்லா வந்து சாக போறா, அவர் ஜோமனம், அவர் ஜோமனை தான் மரணத்துக்கு போ, சாவதுக்காக ஜோமான போறான், அவன் செத்து போவா, ஆனால் அதுக்கு முன்னால டாக்டர் இந்த பாச பிரீஸ்ட் வந்து ஜோமன்னா பரவராஜ்யம் போவான்னு பிரீஸ்ட கூட்டு வந்துருக்குற பிரணாம வந்து செஞ்சாலும் அந்த அந்த அம்மா பார்த்து அந்த ரூத்துடைய தாயார் கூட்டு வந்திருக்கிறாங்க, பேகர் கூட்டு வந்திருக்கிறாங்க, என்னுடைய மருமகளுக்கு வந்து நீங்க ஜோம் பண்ணுங்க, இல்லை என்னுடைய மகளுக்கு ஜோம் பண்ணுங்க, இவங்களுக்கு இது வந்து மகளா, அவங்களுக்கு வந்து மருமக, அவன் மகளுக்கு ஜோம் பண்ணுங்க, எதுக்கு அவன் ஜீவனோடு வரணும், அவன் ஜீவனோடு வர்றதுக்கு ஜோம் பண்ணுறதுக்கு இங்கே குபர கூட்டம் பொழுது அவன் ஜோமன் கத்தோலிக்கு பாஸ்டர் பிரி செதுக்கு வந்திருக்கிறாரு, சாரதற்கு ஜோம் பண்ண பாத்தீங்களா, ஒன்று வந்து சாகருக்கு ஜோமனம் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய மருமகள் சாகரும் சொல்லி அவன் வந்து நல்ல மாதிரி செத்து பரவராஜ போன வந்திருக்குது, இவர் வந்து ஜீவன் கொண்டவருடன் ஜோமனம் வந்திருக்கிறார். அதனால வந்து இப்பொழுது மருமகன் அங்கே இருக்கிறான், இந்த மருமகன் தான் யாரை அனுப்பணும்னு டிசைட் பண்ண, மருமகன் வந்து பிரீஸ்டா அனுப்பமா அல்லது பிரணாக அனுப்பணுமா அப்படின்னு நீங்க அவருடைய தீர்மானத்தை கூட்டிட்டாங்க. அவர் மருமகன் என்ன சொன்னாருன்னா, அந்த அம்மாவுக்கு மகன் என்ன சொல்றாரு, பிரதர் பிரணா போட்டு வேண்டாம், இவ்வளவு தாய் வந்து கரெக்டா பண்ணுது, நான் வந்து சாமியாரை கூட்டு வந்திருக்கிறேன், அவரை தாழ்த்திட்டு வந்திருக்கிறாரு, அவர் செத்து போவா, அதை வந்து அவர் பார்த்து அதுக்காக நான் ஜெபிக்க அவர் கூட்டு வந்திருக்கிறேன், நீ எப்படி இது பண்றது, இல்லை பிரதர் பிரணா தான் ஜெபிக்கணும், அதுவும் இல்லை அவர் தான் ஜெபிக்கணும் சொல்லி பிரதர் பிரணாவை ஜெபிக்க அனுப்பும் பொழுது பிரதர் பிரணா நாங்க என்ன செய்யறாரு என்றால் தரிசனம் காணும் பொழுது
kitchen la soup seidhu kondirukkar. She looked down and little boy running around the room. அவன் முதல்ல பிறந்த பையன் சின்ன பையன், அவன் வந்து கிச்சன்ல ஓடி வந்து அம்மாட்ட வந்து ஒரு ஷேடோ பண்றான், புஷ்னு அவன் சொல்றான், பேசாத இது அதே தசத்தை பார்த்த உடனே இதை தானே சொல்றேன், இது 24 hours இது அவன் சொன்ன வாங்கி டிஸ்சார்ஜ் பண்ணிடுவா, நான் வந்து கத்த சொல்லுகிறார் உடனே அந்த திரண்டால் அந்த மாமியாருக்கு ரொம்ப கோபம், இதெல்லாம் ஒரு நான்சென்ஸ் முட்டாள்தனமாக இருக்காங்க, நான் கிரீஸ கொண்டிருக்கிறேன் இவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து திட்ட ஆரம்பிக்க கொடுத்து மகன் சொல்றான் அமைதியா இருக்கு, ஏற்கனவே அந்த பையனுக்கு மூத்த பையனுக்கு தொடர்ந்து கூட்டு பொழுது அந்த கடந்த கூட்டுச்சோம் அவன் சரியாயிடுச்சு, அது கடன் தேவனே மனுஷன் எதுக்கு அப்படி பேசுற கிரீஸ்டாலும் போட முடியாது, கிரீஸ்ட வீட்டுக்கு போயிட்டேன் இதெல்லாம் இருக்கும் பொழுது என்ன சொல்றது பெண்ணா சொன்ன மாதிரி இதான் மாதிரி சொல்றான் அவங்க சமையல் பண்றாங்க கத்தர்பாங்க எவ்வளவு பெரிய காரியம் செய்யறாங்க, அங்க எங்க போதும் பிசாசுங்க குடுக்கதான் வருது அதான் அந்த பெண்ணுக்காக ஜோ பண்ணிட்டு கீழே இறங்கி வரப்படுது சார்லி மெக்டோ, சார்லி மெக்டோல் என்று தானே ஒரு பிறந்த பெண்ணா ரொம்ப அறிமுகமானவர், பிறந்த பெண்ணாங்க சந்திக்கிறார், சந்தித்து என்ன செய்கிறார் என்றால் என்னுடைய தாயார் வந்து கேன்சர் வியாதியில் இருக்கிறாங்க 61 வயசு ஆகிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சில மணி நேரத்துக்குள்ள மறுத்து போவார்கள், நீங்க வந்து ஜெயிக்கும், ராத்திரி ஆயிடுச்சு வீட்டுக்கு போற நேரம் வீட்டுக்கு போட மாட்டுக்கிறாங்க, நல்லா 5 மணிக்கு வந்து அவர் அதிகமாக கூப்பிடும் பொழுது பிறகு பெண்ணம் எதுவுமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாரு, அவர் கட்டுரை பிறகு நேசிக்கிறார், அதனால அவர் பையன் என்ன செஞ்சாலும் அங்கே ஜோம் பண்ண போறேன், அந்த அம்மாவுக்காக அவர் ஜோம் பண்ண போகிறார், December 28th 1953 மண்டே அவர் ஜெயிக்கும் பொழுது பிற பெண்ணா அங்கே தரிசனம் காண்கிறார், கர்த்தர் வந்து என்ன செய்வார் என்றால் அந்த அம்மாவுக்கு சுகத்தை கொடுக்கிறார், அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், காலையில் எழுப்புறாரு 9 மணிக்கு எழுப்புறாரு, வீட்டில் வந்து ஒரு அழகான பெண் அழகான பெண் வந்து கிச்சன்ல இருக்கிற ஒரு அம்மா கூட பேசிட்டு பாக்குறாரு, அந்த கிச்சன்ல இருக்கிற ஒரு அம்மா கூட பேசிட்டு இருக்கும்போது எந்தெந்த அழகான பொண்ணு எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அது பேசும் அவர் நேச்சுரலா பார்த்த மாதிரி சரி, கிச்சன்ல ஒரு அம்மாட்ட பேர் நம்ம கிச்சன் அவர் கிச்சன் அடி பார்த்தா கிச்சன்ல ஒரு ஆள் இல்லை, இது வேற ஒரு வீடு யோசிக்கும்போது மெக்டோவலுடைய மனைவி தான் அந்த பெண், அழகு அங்க கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருக்கிற அந்த தாய் அழகு 61 வயசு ஆமா, இந்த மாதிரி தரிசனம் கண்டபடினாலே பெண்ணா சொல்லுகிறார் என்ன கர்த்தர் உங்களை சுகமாக்குறார் என்று சொல்லிவிட்டு போகும்போது கர்த்தர் சுகமாக்கி விட்டார், அழகு இப்பொழுது அந்த ஷெல்டிங்கிறது போன்றது, ஏன்னா எல்லா ஒவ்வொரு நேரத்திலும் ஒன்னோட ஓவர்லேப்பிங்க இருக்கு, இங்க நல்லா கேட்டதான் புரியும் செல்வியாரு அந்த ஜாஸ்தி ரைட்டுடைய மகன், அவன் வீட்டுக்கு போகும்போது கார்ல வந்து பொருளெல்லாம் ஏற்றி விட்டான், எங்க அப்பா எப்படிலாம் பரியாசம் பண்றாங்கன்னு சொன்னானே அவன் தான், எங்க அவன் ஆண்டவர் வந்து அதெல்லாம் அந்த பிளட் கோலத்தெல்லாம் டிசோல்வ் பண்ணக்கூடாதா அப்படின்னு பரியாசம் பண்ணான்னு சொன்னானே அவன் தான் செல்வி, செல்விட்டு போன் வருது, என்ன போன் வருது இதெல்லாம் என்ன செய்யறா, எங்க அப்பா வந்து இப்ப ரொம்ப மோசமா இருக்கிறாங்க, செல்வி என்ன சொல்லிட்டு அவர் வந்து சரியாகி என்ன செய்வார் என்றால் அவர் வந்து யாரு வந்து பரியாசம் பண்ணாரு சொன்னால அவங்களுக்கு கவரை குடிக்க தோன்றார், குடி தோன்றார் அடக்கம் பண்றது குடி தோன்றாரு, நான் தர்சனத்துல பார்த்தேன் எங்க அப்பா வந்து அப்படி குடி தோன்றுகிற வேலை செய்யறாரு உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியவே தெரியும், எனக்கு அவன் கத்த தர்சனத்துல காமிச்சேன், அதே போல அவங்க சுகமாகி அவர் 90 வயசு இருக்கிறோடுக்கிறார், ஒரு வருஷத்துக்குள்ள அவரை பரியாசம் பண்ண 5 ஊழியக்காரங்க அவங்க வந்து இவர் தான் குழி தோன்ற அவங்களுக்கு குழி தோன்ற அவங்க அடக்கம் பண்ணப்பட்டார்கள், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் பார்த்துக்க
இதை கத்து தம்முடைய தீர்க்க தரிசியை எளிதமாக பயன்படுத்தியிருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கு அதை இந்த நேரத்துக்குரிய செய்தி தேவனால் கொடுக்கப்பட்ட செய்தியாக இருக்கும் என்றால், இந்த ஊழியர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியமாக இருக்கும் என்றால், அதற்கு விரோதமாக பிசாசு எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கத்து குளிதோண்டிதான் புதைப்பார். அழைக்கப்பட்டவளா இருக்கிறால் உங்களுக்கு விரோதமாய் பிசாசு எடுக்கிற முயற்சிகளை புலி தோண்டி போடுவான். நம்ம தான் நடக்கும் கத்தனை உழைத்து ஆசிரியர் என்று சொல்ல போனா என்று நிறைய இருக்கிறது. அடுத்ததுல வந்து இந்தியா மொழியில என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். அவர் எகிப்துக்கு போகிற எகிப்துக்கு போகும்போது பத்ரோஸ் என்ற நான் ஊழியக்காரன் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால் 10,000 காபீஸ் கொடுத்து 1,00,000 காபீஸ் லீட்டர்ஸ் அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி யூதர்கள் மத்தியில் இஸ்ரேலில் ஊழியம் செய்கிறார். ஆனால் இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, நீங்க இயேசு மேசியானா அவர் அற்புதத்தை செய்யட்டும். நாங்கள் விசுவாசம் இதயத்தின் தகசத்தை வெளிப்படுத்தும் உயிரோடு இருக்கிறாருன்னா அதை செய்யிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம் சொல்றாங்க. இப்ப கொண்டு போயிட்டாருன்னா அந்த மேசியானிக்கு அடையாளத்தை அவர் பார்க்கும் பொழுது அந்த யூதர்கள் ரசிக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. அவர் வந்து ஜெருசலேம் போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்ப அவர் கெய்ரோல வந்திருக்கிறார். அங்க எகிப்து தலைநகர கெய்ரோல வந்து கொடுத்து கத்துடைய தூதர் சொன்னார், நீ வந்து விலகிரு. கெய்ரோல வந்து கத்துடைய தூதர் சொல்லுகிறார், நீ வந்து என்ன நீ வேட்டிக்கு நீ வந்து ஜெருசலேம் போகக்கூடாது. டோன்ட் கோ, this is not a harbor. இது நேரம் கிடையாது. Stay out Palestine. This is not your place. அது உன்னுடைய இடம் அல்ல. This is not the harbor. அது இப்பொழுது நேரம் அல்ல. The cup of iniquity of the Gentile is not yet full. There is still more gleaning to do. அந்த புறஜாதியுடைய அக்கிரமம் நிரம்பி வழியவில்லை. இன்னும் சுத்தி அடிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. அது உங்களுடைய ஜாப் கிடையாது, அது உங்களுடைய பிளேஸ் கிடையாது. போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அங்கே கூட ஒழுங்கு பண்ணியாச்சு. இப்போ பிரணாம் வர இருக்கு. இப்போ பிரணாம் என்ன மனசுல இமேஜின் பண்றதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் போயிட போறேன், கூட்டம் நடத்த போறேன், அநேக யூதர்கள் ஒப்பு கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு பெரிய எடுப்புகள் நடக்க போகுது. இருக்குது அதோடைய தூது நான் சொல்லாரு, டோன்ட் கோ, இட்ஸ் நாட் யுவர் பிளேஸ், இட்ஸ் நாட் த ஹார்பர். சொல்லும் பொழுது உடனே டிக்கெட்டை கேன்சல் பண்ணி கிரீஸ் ரோமாபுரி போறத அங்கே பிளான் பண்ணிட்டேன். டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன். ரோமாபுரியில் போகும்பொழுது அவர் இருந்தால் போட்டோ பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்பொழுது போட்டோ பார்க்கணும்னா அவருடைய விஜயம் அவர் மோதத்தில் முத்தம் கொடுக்கணும், தெருவிரலில் முத்தம் கொடுக்கணும், ஹோலி ஃபாதர்னு சொல்லணும். வர சொல்ல திரும்பி வரக்கூடாது. இதே பேட்டன்ஸ் அவர் பார்த்து புதுவை காட்டக்கூடாது. இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். பார்க்கும்பொழுது தீர்க்க தரிசி இல்ல, யூதனுக்கு இனிமேதான் வர வேண்டும். பணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் யூதருக்கு செய்தி போக வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது தெரியும். ஒரு ஜெயதி எல்லாம் தெரியுமா? தெரியும். கர்த்தருக்கு தான் எல்லாம் தெரியும். கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மீறப்பட்டார். தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வளவு வழிபட்டுறாரோ அவ்வளவுதான் தெரியும். பிரண்ணா தீர்க்கதரிசி அவர் கர்த்தர் கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியாது. கர்த்தர் வழிபட்டுனாதான் தெரியும். அல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துக்கு எல்லாமே தெரியும். அதனால This is not our Bible. பார்க்கிறார் சரிதான், கர்த்தர் சொன்னது சரிதான். இனி இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போக வேண்டும் என்று அந்த டாக்டர் பிள்ளைங்கிறத அழைச்சிருக்கிறார். அதை வந்து கர்த்தர் சித்தமாக நம்ம அடுத்த வாரத்தில் அடுத்த மாதத்தில் நம்ம அதை தியானிக்கும். நல்லா தெரியும். நல்லா ஜெபம் பண்ணுவோம். இதை கர்த்தர் தானே ஒரு தீர்க்கதரிசி நம்முடைய காலத்தில் இருக்கு. சிறைச்சாலை கதவை திறந்து தேர்தலை விடுதலை கத்துடைய தூதனானவர் திருப்பியை பார்த்து ரதத்திட்டே போன்னு சொல்றார். இதை பவுல் சொல்லுகிறார், நான் என்ன சேவிக்கிறோம், நான் ஆட்கொண்ட அந்த கத்துடைய தூதன் ராத்திரியிலே வந்து நீ ராயிருக்கும் பாக நிற்க வேண்டும் என்று சொன்னார்.
அந்த அப்போஸ்தலர்களே கர்த்தருடைய தூதனானவர் எப்படி அந்த பேதுருவை பவுலை திருப்பி பேலன்ஸ் பண்ணாரோ அதே மாதிரி தான் பெண்ணா அப்பாற்பட்டு அது கர்த்தருக்கு சித்தமாக இந்த ஜெபத்தில் வைத்து தான் செய்கிறார். அந்த தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய சுய சித்தம் இருந்தாலும் தன் மாம்சத்தின்படி போகாதபடி அமிதமாக கர்த்தருக்கு அடங்கி சிரிப்பார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அவர் அப்படி செய்வார் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தால்தான் அவருக்கு அவ்வளவு பெரிய ஊழியை கொடுக்கப்படும். எனக்கு போதல் இருந்தாலும் தன்னுடைய மாம்சத்தின்படி போகிறார். அவங்க அதை கிஃப்ட் கொடுக்கப்படும். இப்பொழுது கேட்ட செய்தி எங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வருவோம்.
இந்த செய்தி எங்களுடைய ஹீலிங் கொண்டு வரும். அவருடைய நேரத்தை வரத்துல எங்களுடைய கட்டளை கேட்கும் எங்க மத்தியிலே வரது. அந்த தேவபுத்திரன் வெளிப்படுத்துவதற்காக இயேசுவே மெச்சூரிய தேவபுத்திரன் வெளிப்படுவதற்காக இந்த எல்லா சிருஷ்டிகளும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அது அந்த மாயைக்கு கீழ்ப்பற்றப்பட்டது. அதுக்காக சுயாதீனம் வரும், அதற்கு விடுதலை வரும். நாங்கள் தேவபுத்திரன் வெளிப்படும் பொழுது எங்களுக்கு மீட்பு வரும்பொழுது அதற்கு மீட்பு வரும் என்று அறிவித்திருக்கிறேன். அந்த ஆதி பிறப்பலங்களை பெற்ற நாங்கள் கூட எங்களை சரிதட்டிப்பதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாம்சத்தில் எங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது. அதை எங்கள் புத்தனுடைய எங்கள் வாழ்க்கை புத்தனுடைய இரண்டாவது பகுதியை நீங்கள் காண்பித்திருக்கிறேன். நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பர்பஸ் இருக்கிறது. கர்த்தாவே அனைவரையும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் மாநாள் போயிருக்கிற அனைவரையும் நீங்கள் ஆசிரியிருக்கிறார்கள். கர்த்தாவே என்னுடைய வார்த்தையிலே நாங்கள் கடைசி பற்றி நிலப்பெற்று வந்திருக்கிறார்கள். நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ நீ சர்வ வல்லமை தேவனாய் இருக்கிறீர்கள். எல்லா தலைவராக எல்லா செயல்களையும் சந்திக்கிறவராய் இருக்கிறீர்கள். பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் கிருபையாயிருந்து வழி நடத்தும். எங்களை தாழ்த்து ஒரு கத்தரா இயேசு நாமத்தை வேண்டிக்கிறோம். ஆமாம்.